அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கடந்த கிளாஸ் எல்லாருமே படிச்சுட்டு வந்தீங்களா? படிச்சிருக்கேன்க்கா. சரிப்பா, அதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்றேன். இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ் மட்டும் ஒரு ஒன்ஸ் அப்படியே கூற்று கூ யார் சொன்னாங்க அப்படின்றத மட்டும் ஆசிரியரை மட்டும் பாத்துடலாம்ப்பா. சரிங்களா? ஓகே மேம். இவருங்க, அருள்து சக்தியாகும் அரண் தனக்கு அருளை இன்றி திரள் சிவம் இல்லை அந்த சிவம் இன்றி சக்தி இல்லை. இது யார் கூட்டிருப்பா? சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார் இங்க இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரே, இது யார் சொன்னதுங்கப்பா? திருக்கழிற்றுப்படியார். திருக்கழிற்றுப்படியார். ஓகே, இந்த கூட்டுல அப்படியே 1 2 3 நம்பர் போட்டுக்குங்க. அதே மாதிரி பாருங்க, நிறுத்தனார் தம் இச்சையால் திருவுரு கொள்வர், இந்த லைன் யார் சொன்னதுங்கப்பா? திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம். சூப்பர்ப்பா. அதே மாதிரி பாருங்க, பெண்பால் உகந்திலே பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர் கான், இது யார் சொன்னதுங்கப்பா? மாணிக்க மாணிக்கவாசிதர். இது கூற்று எப்படி கூட கேட்கலாம்னா, ஒரு கேள்வி கேட்டு கேக்குறப்ப இந்த கேள்வியே கேட்டு வர மாதிரி கூட இருந்தாலும் இருக்கும், அதனால அதையும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கங்க. அது மாணிக்க வாசகராக்கா இல்ல மணி வாசகர்? அவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கு. மாணிக்க வாசகர் ரெண்டு பேர் ஒண்ணுதாங்கப்பா. அவர் பேர் வந்து திருவாதவரர் தான், அவருடைய சொற்கள் வந்து மணிமணியா இருக்கும், அதனால அவருக்கு மணிவாசகர் மாணிக்க வாசகர்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அந்த எல்லாருமே புக்கு கையில வச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி பாருங்க, அரூபத்துல சுவாமி இரண்டு நிலைகள்ல இருக்காங்க, இது ஒண்ணு இது ரெண்டு அப்படின்னு போட்டுக்குங்க. ரூபாரூபத்துல சுவாமி எப்படி சக்தி ரூபமா தெரியறாங்க அப்படின்னா ஒரே ஒரு நிலைதான். அதே மாதிரி ரூபத்துல சுவாமி நான்கு நிலைகளா நமக்கு காட்சி தருவாங்க, 1 2 3 4 நிலைகள்ல காட்சி தருவாங்க. சுவாமி அரூபத்துல சிவமா இருக்கும் பொழுது சக்தி அம்பாள் வந்து சக்தியா இருப்பாங்க. சுவாமி அரூபத்துல நல்லா தெரியுங்க, அரூபம் அப்படின்னா உருவமற்ற தன்மை, ஆ அப்படின்னு இல்லை, ரூபம் அப்படின்னா உருவம். சரிங்களா? ரூபம் அப்படின்னா உருவம். சரிங்களா? ரூபம் அப்படின்னா அரூபம் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். உருவமற்ற தன்மையில சுவாமி ரெண்டு விதமா இருப்பாங்க, சிவம் சக்தி நாதன் அம்பாள் வந்து விந்தா இருப்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருந்தது, அதனால சரியா எடுக்க முடியல, சாரி. அதனால தான் இப்ப மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்றேன், முக்கியமானது மட்டும் இப்ப நான் சொல்றது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அடுத்து பாருங்க, ரூபாரூபம் அப்படின்னா நான் ஒரு கல்லு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சுவாமி இப்படி அம்பால வந்து இந்த மாதிரி இருந்தா மாரியம்மா அப்படின்னு கும்பிடுவாங்கல்ல, பயிர் கல் இந்த மாதிரி இருந்தாவே அம்பாள் அப்படின்னா கும்பிடுவாங்கல்ல மாரியம்மா அப்படின்லாம், அந்த மாரியம்மாங்கிற பேர் தான் இந்த மனோன்மணின்னு இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சதாசிவம் அப்படிங்கிறது என்னன்னா சிவலிங்கம், சிவலிங்கத்தை இங்க சதாசிவம் கொடுத்துருக்காங்க. ரூபாரூபம் அப்படின்னா இல்ல ஆனா உருவம் இருக்கு. லிங்கத்தை வந்து லிங்கம் பார்த்தோம்னா இப்படி இருக்குங்களா? லிங்கம் இப்படி லிங்கம் இருக்கும் போது இந்த லிங்கத்துல கண்ணோ மூக்கோ இந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஏதோ ஒரு உருவம் இருக்கு அவ்வளவுதான். ஆனா இதுலதான் இந்த மாதிரி சரியா தெரியாது, அதுதான் ரூபாரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப ரூபாரூபத்துல சுவாமி எத்தனை நிலைகள் இருக்காங்க, சக்தி சுரூபமா எத்தனை நிலைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு நிலையிலதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சுவாமி சக்தி ரூபமா எத்தனை நிலைகள் இருக்காங்க அப்படின்னா நான்கு நிலைகள்ல இருக்காங்க. வரும் மகேசன் மகேஷை, ருத்ரன் உமை, திருமால் லக்ஷ்மி, பிரம்மன் சரஸ்வதி. அதாவது எப்படின்னா எல்லாமே சிவன் தான் அப்படிங்கிற ஒரு நோக்குல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல எப்படி கொஸ்டின் கேட்டீங்கன்னா
அரூபத்துல ரூபாரூபத்துல மகேசி அப்படிங்கிறது எத்தனாவது வரிசையை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மகேசன் அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அதனால நீங்க இந்த ஆர்டரும் தெரிஞ்சுக்கங்க. மகேசன் அப்படின்னா ஒன்னாவது ருத்ரன் இருந்தா ரெண்டு ருத்ரன்னே படிங்க. ரெண்டு ருத்ரன், மூணு திருமால், நாலு வந்து பிரம்மன் அப்படின்னே படிச்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா இது லாஸ்ட் 2019 இந்த மாதிரி புது டைப்பா கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கேட்கல. ஆனா 2019 தேவர்கள்ல அந்த வரிசையில எத்தனாவது வரிசை தேவர், ஒன்றாவது வரிசையா இரண்டாம் வரிசையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரியே படிச்சுக்கோங்க. ரூபத்துல இருந்து நாலு வருஷம், ரூபா ரூபத்துல ஒரு வருஷம், ஒரு வருஷம் தான் நம்ம. ஆமா கண்ணா, ஆமா கண்ணா. இவருங்க அரூபத்துல ஒன்னு ரெண்டு வருஷம் இப்படி போடு போட்டுக்கிட்டேன். உங்க புக்லயே இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேல இருக்குது சிவன் சுவாமி, கீழே இருக்கு. அதே மாதிரி இதே டிமார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிமார்க் போட்டுக்கோங்க. அப்பதான் ஈஸியா உங்களுக்கு புரியும். மார்க் போட்டுட்டு இங்க பாருங்க, ஒன்னு ரெண்டு. இங்க வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், ஒரு சிவன் சுவாமி ஒரு அம்பாள் தான் இருக்காங்க. இங்க சிவன் சுவாமி வந்து நாலு ரூபமா நமக்கு காட்சி தராங்க. இப்ப நம்ம மனசுக்கு மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நான்கு எண்ணிக்கைன்னு கேட்டா இப்படி, எத்தனாவது வரிசைன்னு கேட்டா ஒன்றாவது வரிசை அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி கொடுத்துக்குங்க. சிவாய சாருப்பா. அதே மாதிரி இன்னொரு கூட்டு பாருங்க. இந்த அட்டவணையை தான் அப்படியே இங்க பாடலாம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணை அமைச்சது யாரு அப்படின்னா சிவஞானம் அமைச்சிருப்பாரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பாருங்க, அடுத்த ரெண்டு லைன் பாருங்க. அதுல ஏதாவது ஒரு வரி, ஏதாவது ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு வரியை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த வார்த்தை வந்துட்டாவே இதுதான் அப்படின்னு சத்தியாய் பிந்து சக்தியாய் மனோன்மணியாய். இந்த அட்டவணை படிச்சிட்டீங்கனாவே இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் ஆயிடும். சத்தியாய் பிந்து சக்தியாய் மனோன்மணி தானாகி ஒத்திரு மகேசையாகி உமை திரு வாணியாகி வைத்திருந்தன் வரும் சக்தி உருத்தியாகும் எத்திரம் நின்றாணித்தன் அத்திரம் அவளும் நிற்பாள். பாட்டு பாடும்போது ஏற்ற இறக்கத்தோட நம்ம பாடும் போதே அதுக்கான அர்த்தம் புரியும். அந்த மாதிரி சொல்லி பாடி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பூஜையில ரெண்டு நேரம் நம்ம எப்பயுமே சாமிக்கு போடுவோம். அப்படி இந்த பாடல பூஜை வச்சு ஒரு பாட்டா அப்படின்னு ஒரு 30 நாள் அப்படியே பாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிங்களா? அடுத்த கூட்டு பாருங்க, யார் பாடியிருக்காங்கன்னு. ஓருருவாயினை மானாங்காரத்து ஈர் இயல்பா. இந்த கூட்டு யாரு பாடினதுப்பா? ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் என்ன பாடல்ல? திருவழுக்கூற்றிருக்கை. வெரி குட் பா. அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்குங்க. திருஞான சம்பந்தர் திருவழுக்கூற்றிருக்கையில பாடியிருக்காங்க. இந்த ஓருருவாயினை மானாங்காரத்து இந்த பாடல் வந்து ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்ட ஒரு பாடல். அதனால இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க இந்த பாடலை. அதே மாதிரி பாருங்க, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். இந்த பாடல் யாரு பாடினதுப்பா? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் திருமூலர். வெரி குட், நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இது மாதிரி இதை மட்டும் பாத்துக்கீங்க. நான் ஏன் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல அந்த பக்கம் ஃபுல்லாவே படிச்சு காமிச்சனா, ஒரு பேரால படிக்கணும். அந்த பேரால வந்து எப்படி கேள்வி எடுப்பாங்க, எப்படி பதில் அமைப்பாங்க, எப்படி ஆப்ஷன் அமைப்பாங்க, எதெல்லாம் முக்கியம் எதற்கு இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஸ்டார்டிங்ல படிக்கும் போது அந்த மாதிரி படிச்சுக்குங்க. எக்ஸாமுக்கு போகும்போது எப்படி படிக்கணும்னா, இப்ப நான் என்ன சொல்றேனோ இதை மட்டும் நீங்க எக்ஸாமுக்கு போது படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? இந்த பேராவே படிக்கணும்னு நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் நமக்கு கிரிட்டிக்கலா க்வெஸ்சன் வரும் அப்படின்னா அது எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இங்க பாருங்க, இனிமே நின்று இயங்காது உலக என்பது யார் அப்படின்னு கேட்போம். அஞ்ஞானம் தான் போடுவாங்க, விஞ்ஞானம்னு போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாமியை பத்தி படிக்கிறோம்ல, அஞ்ஞானம்னா இறைவனை பத்தி சொல்றது. அதுக்கு இந்த ஒன் மார்க் வந்து கேட்டா அந்த ஒன் மார்க் கேட்பாங்க. இனிமேனா விஞ்ஞானமும் சரி ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த உலகம் இயங்கணும் உள்ளது. அதே மாதிரிதான் வந்து கடவுள்
வழிபடக்கூடிய அவர்களும் வந்து ரெண்டும் சேர்ந்தாதான் இயங்கும்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது எக்ஸாம்ல ஃபுல் போர்ஷன் வரும்போது ஒரு சந்தேகம் வரும், அதனால இதை குறிச்சுக்குங்க. நீங்க ஆனா இது ஒரு ஒன்றா குறிச்சுக்குங்க. அடுத்து பாருங்க, அர்த்தநாதீஸ்வரர்ல இந்த கூட்டல் ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்மா வரும்பா. அர்த்தநாதீஸ்வரர் இதோட இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். மீனிங்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா வரும், மீனிங்ல இருந்து வரும். அதே மாதிரி பிரித்தெழுதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் டெஃபினட்டா வரும், பிரித்தெழுதுல வரும். அதனால எல்லா பிரித்தெழுதுகள் மீனிங் எல்லாமே தனியா ஒரு நோட் போட்டு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு பார்ட் பார்ட்டா எடுத்து ஒரு ஒரு பக்கத்தையும் எடுத்து அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி படிச்சு அதை டெஸ்ட்னா ஈஸியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா பாதி, நாரி அப்படின்னா மாது. நான் மாத்திர மாதம் வச்சுக்கோங்க, நாரி அப்படின்னா மாது. அடுத்து பாருங்க, பிரிச்சா இந்த மாதிரி பிரிக்கணும், அர்த்தம் கூட்டல் ஆரி கூட்டல் ஈஸ்வரர் அப்படின்னு பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன பொருள், இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆதி நாதுடைய பரமன் பேரு அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா பாதி மாதுடைய பரமன் அப்படின்னு பேரு. இந்த கூட்டை யாரு சொன்னா அப்படின்னா, மாணிக்க வாசகர் ஒரு கூட்டம் இருக்கு, பால்வெல்லை நீரும் பசும் தாந்தும் பயங்கிளியும். இதுல என்ன அபட்சம்னா தோளும் இங்க இருக்கு, பயங்கிளியும் இருக்கு. சுவாமி என்ன தோல் உடுத்திருப்பாங்க, யானைகளுடைய தோலை சுவாமி உடுத்திருப்பாங்க. பயங்கிளி அம்பாள் தான் வந்து கிளி மாதிரி நல்லா அழகா இருப்பாங்க, அம்பாள் கையில கிளிலாம் தாத்தா இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த பால்வெல்லை இந்த பால் வெள்ளை நீரு அப்படின்னா சுவாமி மேல அந்த திருநீர், சுவாமி திருநீர் ருத்ராட்சமா தானே போட்டிருப்பாங்க, அதனால அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பால் வெள்ளை சாந்தும் பயங்கிலியும், தூளமும் தக்க வளையும், உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து தூதாய் கோத்தும்பி. இந்த கோத்தும்பின்னு வந்துட்டாவே யாரு, மாணிக்க வாசகர் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, ஒரு ஒரு பாடமும் படிக்கும் போது அப்பப்ப அந்தந்த கூற்றுகளை படிச்சு முடிச்சிருங்க. கடை சீட்ல படிக்கலாம்னா கண்டிப்பா ஒரு மார்க் கூட வாங்க முடியாது, படிச்சிருங்க. அதே மாதிரி பாருங்க, யாரும் மியூட் பண்ணுங்கப்பா, ஏதோ ஒரு யாரோட ஒருத்தருக்கு மியூட்ல இல்ல, எல்லாருமே மியூட் பண்ணிக்கங்கப்பா. இப்ப சவுண்ட் கிளியரா இருக்குங்களா? ஓகே மேடம். ஓகே, அடுத்து பாருங்க, அப்பர். அப்பர் என்ன சொல்லிருக்காங்க, மாலை மகிழ்ந்தொருவால் வைத்தார் போலும், மாலை மகிழ்ந்தொருவால் வைத்தார் போலும் அப்படின்னு வந்துட்டாவே அப்பர் தான். அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சைவத்தில் சிவனது இடப்பக்க மால் என கூறும் அடியார் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரிங்களா, அப்ப அப்படி சொன்னது அப்பர். அதே மாதிரி வைணவத்துல பாருங்க, நாராயணின் வலது பக்கம் சிவன் என கூறுவர் யாருன்னா, பிறைதங்கு சடகியானை வளத்தே வைத்து. அந்த கூற்றின் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு கூற்று இருக்கு பாருங்க, நாராயணனுடைய முழு கோலமுமே விவரிச்சு சொல்றது, முழு கோலத்தையும் வந்து சிவபெருமானும் இவரு தான் ஒண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயத்த நல்லா கவனிங்க. இங்கேயும் பாருங்க, தாள் சடையும் அப்படின்னு இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க தாள் சடையும் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க தோளும் துகிலும் இருக்கு. அதனால இது கண்டிப்பா இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதனால தோளும்னு வந்தா மாணிக்க வாசகர்னு போட்டுக்குங்க. சரிங்களா, இங்க பாருங்க தோளும் வந்தா மாணிக்க வாசகர். ஏன்னா இந்த மிஸ்டேக் எல்லாம் வந்து டெஸ்ட் எழுதும் போது வரும், அதனால நான் எதுவுமே எனக்கு வந்த பிரச்சனை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாள் சடையும் அப்படின்னு வந்தீங்கன்னாவே பேயாழ்வார்னு போட்டுக்குங்க. சரிங்களா, ஏன்னா நீங்க டெஸ்ட் எழுதும் போது இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரும்.
தாழ் சடையும் நீள் முடியும் உன் மழுவும் சக்கரமும் சூழரகும் பொன்னானும் தோன்றுமாள் சூடும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவமும் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு சொன்னது யாரு? பேயாழ்வார். சரிங்களா? ரெண்டு பேர்த்தையுமே மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா சங்கரும் நாராயணரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் இதுல கொடுத்துருக்கேன் மேடம், பேயாழ்வார் பேரு கொடுக்கல. கொடுத்துருக்காங்க இல்ல, நீங்க பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் நான் ஒன்னொன்னா நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சுட்டே வரேன். ஏன்னா சொல்றதை விட இப்படி உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதே நான் அதுக்காக தான் காட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணும் எந்த பக்கத்துல எந்த பேரு. ஏன்னா படிக்கும் போது தெரியாது இல்ல, நீங்க ஆடியோ தான் கவனிப்பீங்க வீடியோ தான் பாப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு பேர் நான் கீழே அண்ட்லைன் பண்ணியே நான் காட்டுறேன். அந்த இந்த இடம் தான். ஓகே ஓகே கண்ணா, நீங்க கிளாஸ் முடிஞ்சாலுமே அப்படியே புக் எடுத்து அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. நான் என்னென்னலாம் சொல்லணும் அதை அப்படியே குறிச்சு வச்சு குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், நம்ம அன்னைக்கு கிளாஸ் ஒரு 1 hour எடுத்தோம். அந்த கிளாஸ் இப்ப பாருங்க எவ்வளவு நேரத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஒரு 20 minutes முடிச்சிருப்போமா? கிட்டத்தட்ட ஒரு 15 தான் ஆச்சு ஒரு டாபிக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா இந்த முக்கியமானது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆலயம். ஆலயம் 42வது பக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் சந்தேகம் இருக்குங்களாப்பா? அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா? அந்த அந்த கிளாஸ் விட இந்த கிளாஸ் ஈஸியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்கு, இன்னும் தெளிவு ஆகல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு கிளான்ஸ் அதை பாத்துட்டோம் நம்ம. இப்ப நம்ம அடுத்த டாபிக் போலாங்களா? போலாமா? ஓகேப்பா. இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆலயம் அப்படிங்கிற டாபிக். நல்லா கவனிச்சுக்குங்க, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் வரும். ரொம்ப கவனமா பாருங்க. இன்னொன்னு ரொம்ப ஈஸியான டாபிக்னா இந்த ஆலயம் டாபிக் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சாதாரணமா படிக்கும் போதே புரியும். நல்லா தெளிவா தெரியுதுங்களா? பேச்சு தெரியுதுங்களா? அப்ப தெளிவா தெரியுது மேடம். ஓகேப்பா. இதுலயும் பாருங்க, ஆலயத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்க. ஆ கூட்டல் லயம். ஆ அப்படின்னா ஆன்மாவை குறிக்கும். சரிங்களா? ஆனா எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். ஆலயத்தை எப்படி பிரிக்கிறாங்க? ஆ கூட்டல் லயம். இன்னும் நல்லா கவனிங்க, தமிழ் பிரித்து எழுதுற மாதிரி சைவத்துல பிரிச்சு எழுத மாட்டாங்க. நல்லா கவனிங்க, தமிழ் பிரிச்சு எழுதுற மாதிரி சைவத்துல பிரிச்சு எழுத மாட்டாங்க. அந்த பொருள் வர மாதிரிதான் பிரிப்பாங்க. கானா இக்கு பிளஸ் கா அப்படின்னு நம்ம பிரிப்போம் பாத்தீங்களா? இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா அப்படின்னு நம்ம எழுதுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி சைவத்துல பிரிக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, சைவமும் சரி சமஸ்கிருதமும் சரி பிரித்து எழுதுறது வந்து தமிழ் இலக்கண பிரகாரம் பிரிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க, அந்த அமைப்பின் பிரகாரம் தான் பிரிப்பாங்க. அது உங்களுக்கு இதோட ப்ரூப் வந்து அடுத்தடுத்து வரும்போது நான் காட்டுறேன். இந்த விநாயகர்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா இதோட ப்ரூப் நம்ம வந்து பார்க்க முடியும். இது காட்டுறேன் பாருங்க. ஓம் அப்படிங்கறத எப்படி பிரிச்சுக்காங்க பாருங்க. ஓம் அப்படிங்கறது ஒரு பிரணவம். இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க? இப்ர பிளஸ் நவ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? அதே மாதிரி மேல இங்க பாருங்க, அநாயகைக நாயகம் அப்படிங்கறதா வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அநாயக கூட்டல் ஏக கூட்டல் நாயகம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதனால தமிழ் பிரிக்கிற மாதிரி நீங்க இங்க பிரிச்சிடாதீங்க. பிரிச்சிட்டீங்கன்னா மார்க் தப்பு. எடுத்த உடனே உங்களுக்கு அதைத்தான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனா வைப்பாங்க. அதை நல்லா கவனிச்சுக்குங்க. இது ஒருத்தர்க்க டெஸ்ட் கூட எழுதி பார்த்துருங்க நீங்க வீட்டுல இருக்கும் போது. இப்ப பாருங்க, ஆ கூட்டல் லயம் அப்படின்னு பிரிக்கலாம். ஆ அப்படின்னா ஆன்மா, லயம் அப்படின்னா லயமாவதற்கு அல்லது சேருவதற்கு உரிய இடம். இந்த லயனை ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிடணும்ப்பா, எதையும் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஆ
ஆ அப்படின்னா ஆன்மா, லயம் அப்படின்னா லயமாவதற்கு அப்படின்னும் கொடுப்பாங்க, அப்படின்னா சேருவதற்கு உரிய இடம் அப்படின்னும் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப தனித்தனியா பார்க்கும் போது ஒரு ஒரு அதுக்கு உண்டான பொருள் மாறும், சேர்த்து பார்க்கும் போது ஒரு சில பிரித்துகள்ல பொருள் மாறும். அதனால அதையும் கவனமா படிக்கணும். சரிங்களா? இப்ப இருங்க, தனியா பார்க்கும் போது ஆன்மா ஆனா ஆன்மா, லயம் அப்படின்னா லயமாவதற்கு உரிய, இல்லைன்னா சேர்வதற்கு உரிய இடம் அப்படின்னு இருக்கும். அதே சேர்த்து பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்மா லயிப்பதற்கு உரிய இடம், ஆன்மா லயிப்பதற்கு உரிய இடம் அப்படிங்கறத சேர்த்து எழுதும் போது, இந்த ஆலயம் அப்படிங்கிற முழு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆன்மா லயித்து இருப்பதற்கு உரிய இடம் அப்படின்னு வரும். சரிங்களா? இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா மறுபடியும் இன்னும் படிக்கணும்னு கொஞ்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆ அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, ஆணவ மலத்தையும், இதையும் படிச்சுக்கணும். ஆ ஆணவ மலத்தையும், லயம் என்பது அடங்கி இருத்தலையும் குறிக்கும். பொருள் என்னன்னு கேட்டா நல்லா கவனிங்க, பொருள்னு கேட்டா ஆ ஆன்மா, லா லயம் அப்படின்னா லயமாவது இல்லைன்னா சேர்வதற்கு உரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இதை எதை குறிக்கும் இவருங்க, எதை குறிக்கும் அப்படின்னா, ஆ அப்படிங்கிறது ஆணவ மலத்தையும், லயம் என்பது அடங்கி இருத்தலையும் குறிக்கும். சரிங்களா? ஏன்னா அதை மாத்தி மாத்தி ஆப்ஷனை வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. அதோட மீனிங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு க்வெஸ்சன் வந்து எது குறிக்கும்னு கேட்டுருவாங்க. அதனால அதையும் கவனமா படிக்கணும். நல்லா ஒண்ணுமே இல்லை, ஆ அப்படின்னா ஆன்மா, லா அப்படின்னா லயம் அப்படின்னா லயமாவது இல்லைன்னா சேர்வதற்குரிய இடம். குழந்தை எப்படி அம்மாட்ட போய் போன உடனே குட்டியோண்டு குழந்தைங்களாம் ஓடி போய் அம்மாட்ட போய் அரவணைச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி அததான் வந்து லயம் அப்படிமாங்க, சேர்வதற்கு உரிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது ஆ அப்படிங்கிறது ஆணவ மலத்தையும், ஆ அப்படிங்கிறது ஆணவ மலத்தையும், லயம் அப்படிங்கிறது என்னது, சுவாமிக்கு வந்து அடங்கி இருக்கிறது. குழந்தை எப்படி அம்மாவுக்கு அடங்கி அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்குது, அந்த மாதிரி லயம் அப்படிங்கிறது நம்ம இங்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் அந்த இடத்துல அடங்கி இருத்தலையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆணவம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நமக்கு வரக்கூடிய கோபம், பொறாமை, பேராசை, அதைத்தான் ஆணவம் அப்படிம்பாங்க. தீய குணங்கள் இல்லைன்னா தீய செயல்கள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, எதெல்லாம் நெகட்டிவோ அதை வந்து இவங்க மலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? தீய குணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தீயதெல்லாம் எது நெகட்டிவா எதோ அதை வந்து மதம் மலம் அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆணவ மலம் அடங்குவதற்குரிய இடம் என்பது விளங்குகிறது. சரிங்களா? இதனை கோயில் எனவும் கூறுவர். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆலயம் அப்படின்னா என்னது, கோயில். இந்த கோயிலையும் பிரிச்சு எழுதுவாங்க. ஆலயம் அப்படின்னா என்னது, கோயில் அப்படின்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த கோயிலை பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்க, கோயிலை பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்கன்னா, இங்க கீழே பாருங்க, கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? கோ கூட்டல் இல்லன்னு தான் பிரிக்கணும். கோயில் எப்படி பிரிக்கணும், கோ கூட்டல் இல்லன்னு பிரிக்கணும். கோ அப்படின்னா கடவுள், இல் அப்படின்னா தங்கும் இடம். இந்த கீழே இருக்கு பாருங்க, கோ அப்படின்னா கடவுள், இல் அப்படின்னா தங்குமிடம், கோயில் அப்படின்னா கடவுள் தங்குமிடம். சரிங்களா? கோ கூட்டல் இல்லைன்னு பிரிக்கணும். கோயிலுக்கு முழுமையா பொருள் பார்க்கும் போது கோயில் தங்குமிடம் அப்படின்னு, சாரி, கடவுள் தங்குமிடம் அப்படின்னு சொல்லுவோம். கோ அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், கடவுள் அப்படின்னு, இது நமக்கு தெரிஞ்சதுதான். இல் அப்படின்னா தங்குமிடம். இப்ப இல்லுங்கிறது என்னன்னா வீடுன்னு சொல்றோம்ல, இல்லம்னு சொல்றோம்ல, இல்லத்தை தான் வந்து தங்குமிடம், நம்ம தங்குற இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லம் அதுல லம் மட்டும் எடுத்துமா, இல்ல அப்படின்னா தங்குமிடம் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த பிரித்து எழுதுக, அதுக்கு உண்டான மீனிங் என்ன, அது என்ன குறிக்குது, அதை மட்டும் அந்த பேரால பாத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி பாருங்க, பூமியின் அடியில் எங்கும் தண்ணீர் வியாபித்து இருந்தாலும் நமக்கு அதை வந்து உபயோகப்படுத்த வேண்டும்னா ஒரு கிணறு வெட்ட வேண்டியது இருக்கும். இது ஒரு ஒரு ஸ்டோரி தான் கரடன்னு சொல்லிடுறேன். எலக்ட்ரான் அப்படின்னு மின்சாரம் உங்களுக்கு தெரியும். ஆகாயம் எங்கும் பரவி இருந்தாலும் அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் ஹவுஸ் வேணும் பாத்தீங்களா, அது வழியா தானே நமக்கு வந்து உபயோகிக்க முடியும். அதே மாதிரிதான் கடவுள் வந்து எங்கு நிறைஞ்சிருந்தாலும் ஆலயங்களை சிறப்பாக நின்று அருள் செய்கிறார். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, பசுவின் உடம்பெல்லாம்,
பசுவின் உடம்பெல்லாம் பால் வியாபித்திருந்தாலும் அது அகடுகளின் வழியாகவே நமக்கு கிடைக்கிறது. அது போலதான் இறைவனும் எங்கு வியாபித்திருந்தாலும் ஆலயங்களில் உள்ள மூர்த்தியின் வழியாகவே அருள் நமக்கு சிறப்பு. உடம்பு பூராமே ரத்தம் தான், பசு உடம்பு பூராமே ரத்தம் இருக்கு. ரத்தத்துல இருந்துதான் நமக்கு பசு வந்து நமக்கு பாலா கொடுக்குது நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு ஒரு வழி வேணும் அல்லவா, ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் கோவிலும் நமக்கு இறைவன் கோவில இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆலய வடிவம் எதனோட ஒப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னா மனித வடிவத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒன்றுமாருக்கும் கேட்பாங்க. பாத்துக்குங்க, கோவில் வந்து நமது உடம்போட வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்குது. இப்படியும் கேட்பாங்க, கோவில் எதன் வடிவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது? உடம்பின் வடிவில். அது அடுத்து பாருங்க, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சேஸ்திர சரீர பிரஸ்தாரம். ரொம்ப ரொம்ப முக்கியம், பழைய க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க. சேஸ்திரம் சரீர பிரஸ்தாரம், ஆலயத்துக்கே இன்னொரு பேர் என்ன இருக்குப்பா, ஆலயம்னாலும் ஒண்ணுதான், கோவில்னாலும் ஒண்ணுதான், அதற்கு மற்றொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேஸ்திரம் சரீர பிரஸ்தாரம் அப்படின்னு உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிச்சுக்குங்க. சேஸ்திரம் சரீர பிரஸ்தாரம், சரீரம்னா உடம்பு நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. அடுத்து பாருங்க, ஆலயம் மனிதர் உடம்பு போல அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா இதனோட பொருள். நல்லா கவனிச்சுங்க, இதையும் குறிச்சுக்குங்க. சேஸ்திர சரீர பிரஸ்தாரம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன நம்ம சொல்லணும், ஆலயம் மனிதர் உடம்பு போல் அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறதா இதுக்கான பொருள் சரிங்களா. இப்ப அடுத்த ஒரு கூற்று வந்துருச்சு பாருங்க, மறுபடியும் அந்த கூற்று போட்டுக்குங்க. இந்த டாபிக்ல முதல் கூற்று வந்துருச்சு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்ல பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள பொருள் அனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு சொன்னது யாரு, திருமூலர் சரிங்களா. இந்த உள்ளம் பெருங்கோயில் ரொம்ப ரொம்ப இது ரொம்ப முக்கியமான பாடலும் கூட, அதனால இந்த முதல் ரெண்டு வரியும் குறிச்சுக்குங்க. மணி விளக்கே அப்படின்ற அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பாளையம் அப்படின்ற அந்த வரியம் ஞாபகம் உங்களுக்கு டக்குனு எழுதிடலாம். திருமூலர் இங்க பாருங்க என்ன கூறுகிறார் சொல்லிட்டு, இதனை வந்து வேறொரு முறையிலையும் வந்து மனித உடம்போடு ஒப்பிட்டு கூறுவது உண்டுன்றாங்க. எப்படின்னா மனித உடம்புல உள்ள பாதங்கள் வந்து கோபுரம். இது ஒன் மார்க்ல பழைய க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டது, குறிச்சுக்குங்க. கோபுரம் அப்படிங்கிறது கடவுளுடைய பாத தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, கோபுரம் அப்படிங்கிறது கடவுளுடைய பாத தரிசனம், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. மனித உடம்பில் உள்ள பாதங்கள் கோபுரம். இது இது வந்து பொருத்துகளை கேட்பாங்க, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, குறிச்சுக்குங்க. அதாவது கோபுரம் அப்படிங்கிறது சுவாமியோட பாத தரிசனம். இது போன பழைய இது ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி தேர்வுக்காக பாடம் நடத்தும் போது எடுத்திருக்கேன், அந்த ஆடியோ நீங்க இருக்கும் பாத்துக்குங்க. பாதங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய பாதம் வந்து கோயிலோட கம்பேர் பண்ணுவாங்க. முழங்கால், நம்மளோட முழங்கால் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஆஸ்தான மண்டபம் அதோட கம்பேர் பண்ணுவாங்க. தொடை வந்து நிறுத்த மண்டபம் அப்படிம்பாங்க. தொப்புள் அப்படிங்கிறது பலிபீடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க சரிங்களா. தொப்புள் அப்படிங்கிறது என்னது, பலிபீடம். தொப்புள் அப்படிங்கிறது பலிபீடம், தொப்புள். அதுலயும் வந்து இப்பு அப்படின்னு ஞாபகம் இருந்தா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயும் பாருங்க பலிபீடம், இதுலயும் பாப்பின்னு இருக்கு, அப்ப இதுலயும் ரெண்டு வருது, இதுலயும் ரெண்டு பாவர்ஸ் வருது அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, மார்பு மகாமண்டபம், மா மா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மார்பு மகாமண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், கழுத்து என்னது அர்த்த மண்டபம், சிரம் வந்து கர்ப்பகிரகம், சிரம் தான் வந்து என்னது சுவாமியுடைய கர்ப்பகிரகம். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சிரம் தலை வந்து நமக்கு மத்த உறுப்புகளோட கம்பேர் பண்ணும் போது சின்னதாதான் இருக்கும். கர்ப்பகிரகமும் வந்து எப்படி இருக்கும், கோயிலோட மத்த பகுதிகளை பார்க்கும் போது கர்ப்பகிரகம் வந்து சின்னதாதான் இருக்கும். அப்ப சிரம்னா கர்ப்பகிரகம். அதே மாதிரி பாருங்க, சிரத்தில் உள்ள இரண்டு செவிகளில் வலது செவி, இது 2019 கேட்ட கேள்வி. சிரத்தில் உள்ள இரண்டு செவிகளில் வலது செவி யாரை குறிக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை குறிக்கும். வலது செவி யாரை குறிக்கும், தட்சிணாமூர்த்திய குறிக்கும் பாருங்க. வலது செவி யாரை குறிக்கும், தட்சிணாமூர்த்திய குறிக்கும். அதே மாதிரி இடது செவி யாரை குறிக்கும் அப்படின்னா சண்டிகேஸ்வரரை குறிக்கும். நல்லா பாத்துக்குங்க, இது ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், ஆனா கன்ஃபியூஷன் ஆயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. வலது செவி அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, இடது செவி அப்படின்னா சண்டிகேஸ்வரர், மார்பு வந்து
நடராஜர். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சுவாமியன் நடராஜரை நான் என்னோட மார்பில வச்சிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதயத்துல யார் இருக்காங்க? நடராஜர் தான். சைவாடியார்கள் என்ன சொல்லுவாங்க, இதயத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நடராஜர் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பொதுவான ஒரு குறிப்பு என்னன்னா, நடராஜருடைய அந்த எடுத்த பொற்பாதம் அப்படிம்பாங்க, சுவாமி ஒரு காலை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பாத்தீங்களா, இது கூட தப்பு. சுவாமியோட திருப்பாதம் இப்படி வந்திருக்கும்லப்பா, இந்த இந்த பாதம் வந்து குஞ்சித பாதம் அப்படிமாங்க, இந்த பாதத்தை எடுத்த பொற்பாதம் அப்படிமாங்க, மார்பு வந்து நடராஜர், அதனால இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கழுத்தில் நந்தி, கழுத்துல யார் இருக்காங்க, நந்தி, கழுத்துல நந்தி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி எங்க இருக்காங்க, மார்பில் இருக்காங்க, நடராஜர் வந்து மார்பில் இருக்காங்க, கழுத்துல நந்தி இருக்கிறார், சரிங்களா. வாய் வந்து ஸ்நனப மண்டப வாசல், வாய் வாய் என்ன சொல்லுவாங்க, ஸ்நனப மண்டப வாசல் அப்படிம்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, வாய் வந்து ஸ்நனப மண்டப வாசல், மூக்கு வந்து ஸ்நனப மண்டபம். ஸ்நனப அப்படின்னா நாத்து அடிக்குதுப்பா அப்படின்றோம்ல நம்ம உஷா டைம், நம்ம ஞாபகத்துக்காக சொல்றேன், சிவசிவா சிவாபதாரம் நான் சொல்றதே, அந்த மாதிரி ஞாபகத்துக்காக சொல்றேன், நாத்து அடிக்குது சப்பா அப்படிங்கிறோம்ல, அப்ப அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. அப்ப ஸ்நனப மண்டபம்னா மூக்கு, அப்ப ஸ்நனப மண்டப வாசல்னா என்னது, மூக்கு கிட்டே என்ன இருக்கு, நமக்கு வாய் தான் இருக்கு. அப்ப ஸ்நனப மண்டப வாசல் அப்படின்னா வாய், இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க, வாசல் வாய் பாருங்க, வா வாசல் அதுக்கும் வாதான் வாய்க்கும் வாதான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸ்நனப மண்டப வாசல்னா வாய், ஸ்நனப மண்டபம்னா மூக்கு, சரிங்களா. பூர்வ மத்தியில என்ன இருக்கும், நம்ம சிவலிங்கம் தான் இருப்பாரு. பூர்வ மத்தியில என்ன இருக்கும், சிவலிங்கம், பூர்வ மத்தியில சிவலிங்கம், இங்க பாருங்க பூர்வ மத்தியில சிவலிங்கம், நல்லா பாத்துக்குங்க, பூர்வ மத்திய சிவலிங்கம். தலையில தலை, அந்த தலை உச்சி எதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விமானம் அப்படிம்பாங்க, தலை உச்சி என்னன்னு சொல்லுவாங்க, விமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தலை உச்சி என்னன்னு சொல்லுவாங்க, விமானம் அப்படிம்பாங்க. விமானம் அப்படின்னா எப்படின்னா, கோபுரம் மாதிரிதான் இருக்கும். இங்க பாருங்க, கோபுரம் பெரிய கோபுரம் எப்படி இருக்கும், நம்ம நுழைவாயில் இருக்கக்கூடிய கோபுரம், அந்த கோபுரமும் இந்த கோபுரமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா சுவாமி கருவறைக்குள்ள இருக்கிறாரு பாத்தீங்களா, அதனால இந்த இடத்த வந்து நம்ம விமானம்னு சொல்றோம், சரிங்களா. சுவாமி கருவறைக்குள்ள இருக்கிறாருல்ல, அந்த கருவறையில சுவாமி வீட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேல் பகுதியதான் வந்து விமானம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஆலயம் பாத்துக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், விட்டுறாதீங்க. அடுத்து பாருங்க, கோபுரம், கோபுரத்தை பத்தி சொல்றாங்க. இந்த கேள்வியும் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். கோபுரம் அப்படிங்கிறது ஸ்தூல லிங்கம். ஸ்தூலம் அப்படின்னா நம்ம கண்களால பார்க்க முடியும், ஸ்தூலம்னா என்னது, கண்களால பார்க்க முடியும், சரிங்களா, கண்களால பார்க்க முடியும். கோபுர தரிசனம் கடவுளது பாத தரிசனம், இப்ப நான் சொன்னேன்ல அதேதான்ப்பா, கோபுர தரிசனம் அப்படிங்கிறது கடவுளது பாத தரிசனம். இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மந்திர மத்திய கபால துவாரம், ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிச்சுக்குங்க, பிரம்மந்திர மத்திய கபால துவாரம், சரிங்களா. கபால துவாரம் அப்படின்னாலும் துவாரம்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா. என்று யார் கூறுகிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க, என்று யார் கூறுகிறார்கள், யோகிகள் யார் சொல்றாங்க, யோகிகள் தான் சொல்றாங்க, நல்லா குறிச்சுக்குங்க. இந்த கோபுரத்தை என்னன்னு சொல்றோம்னா ஸ்தூல லிங்கம்னு சொல்றோம், கோபுர தரிசனம் கடவுளது பாத தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பிரம்மந்திர மத்திய கபால ஸ்தலபம் அப்படிங்கிறது, இந்த தமிழ்ல என்ன சொல்றோம், கோபுர தரிசனம் கடவுளது பாத தரிசனம் நம்ம தமிழ் எழுத்துக்களை சொல்றோம். இந்த தமிழ் வரிசை இந்த ஒரு வரியை தான் சமஸ்கிருதத்துல என்னன்னு சொல்றாங்கன்னா பிரமந்திர மத்திய கபாலத்துவம் சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. இந்த சமஸ்கிருதத்துல யாரு சொன்னாங்க அப்படின்னா யோகிகள் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. எதை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்லணும், கோபுரத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அண்டவிண்டங்கள் அனைத்தையும் அடக்கி கொண்டு இருக்கும் பரம புருஷனாகிய இறைவனது விராட்ச ரூபமே கோபுரம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க என்ன ஒரு மேலும் ஒரு கூற்று தராங்கன்னா, அண்டபிண்டங்கள் அனைத்தையும் அடக்கி கொண்டு இருக்கும் பரம புருஷனாகிய இறைவனது
விராக்ஷ்வா ரூபமே கோபுரமாகும். இது நீங்க எப்படி நம்பிச்சுக்கலாம், கோபுரங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே பெருசு பெருசா பெருசு பெருசா தான் இருக்கும். ஒரு சில கோயில்கள்ல தான் குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க. மேக்சிமம் நமக்கு கோபுரம் வந்து எப்படிப்பா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். அப்ப பார்த்தா மத்த இடங்களை விட கோபுல் அந்த கோபுரம் அந்த தலைவாசல் கோபுரம் வந்து விஸ்வரூபமா நமக்கு காட்சியளிக்கும். அதத்தான் வந்து இங்க விராட்ச ரூபம் அப்படின்னு சொல்லி யோகிகள் சொல்றாங்க. யாரு சொல்றாங்க, யோகிகள் சொல்றாங்க. உச்சியில் இருக்கும் கும்பம் ஷோடசாந்தம், இதுவும் பழைய தேர்வுல கேட்டதுதான். சாரி, ஏற்கனவே நடந்த தேர்வுல கேட்ட கேள்வி. கும்பம் அப்படிங்கிறது ஷோடசாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பத்தினு சொல்றாங்க, ஷோடசாந்தம் அப்படிங்கிறாங்க. சொல்றது வாய்ஸ் நல்லா கேக்குதுங்களாப்பா? ஓகே ஓகேப்பா. அடுத்து பாருங்க, பிரகாரங்கள். கோயில்ல இருக்கக்கூடிய பிரகாரங்களை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனிச்சுக்கோங்க. கோயில இருக்கும் பிரகாரங்களை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, 3, 5, 7 பிரிப்பர். இப்ப பிரகாரங்களை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, 3 பிரிக்கிறாங்க. எவ்வாறு நான் கீழே சொல்றேன், 3 பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 3, 5, 7 இந்த மாதிரி 3 பிரிக்கிறாங்க. இதுல 3 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, 3 பிரகாரம் மட்டும் இருக்கு. அப்படின்னா உள்வளமா நம்ம சுத்துறோம்லப்பா, அது ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்துவோம், அப்புறம் 2வது ஒரு சுத்து சுத்துவோம். கோயில் உள்ளுக்குள்ளே சுத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் கோயிலுக்கு வெளியில சுத்துற மாதிரி வரும், அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கும் இன்னும் வெளியில சுத்துற மாதிரி வரும். அந்த மாதிரி 3 இருக்கும் சுத்துறதுக்குன்னே. அந்த மாதிரி 3 இருக்கக்கூடிய அந்த இடத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு சுத்துவோம்ல அந்த சுத்து வட்டாரம், அந்த சுத்து சுத்துற அந்த சுற்று வட்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, அன்னமயம், பிராணமயம், மனோமயம் அப்படிமாங்க. சரிங்களா, என்ற 3 உணர்த்துகிறது. கோஷங்கள்னா ஒவ்வொன்றும் ஒரு 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 மறைமுக செய்தியை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். அன்னமய கோஷம் அப்படின்னா என்னது, நம்ம சாப்பாடா சாப்பிட்டு 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 இந்த உடம்ப பெருத்து வைக்கிறது, அதான் அன்னமய கோஷம். இது பின்னாடிலாம் வரும் யோகத்துல, அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். பிராணமய கோஷம்னா என்னது, உடம்புக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, காத்து. பிராணன் அப்படின்னா என்னது, காற்று. அதுதான் பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பாருங்க, மனோமயம். காத்துக்கு அப்புறம் உள்ள காற்று, அது உள்ளுக்குள்ளதான் மனம் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் உடம்பு இருக்கும், உடம்பு ஃபர்ஸ்ட் உடம்பு இருக்கும், அப்புறம் பிராணமயம் இருக்கும், உள்ளுக்குள்ள நம்ம உடம்பு அமைப்ப சொல்றாங்க. பிராணமயம் இருக்கும், காற்று மண்டலம் இருக்கு, அது உள்ளுக்குள்ளதான் வந்து மனசு இருக்கு அப்படிங்கிறாங்க, மனோமயம். இதைத்தான் வந்து இப்படி 3 பிரிச்சு நமக்கு உணர்த்தது கோயில்கள் அப்படின்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. அப்ப 3 நல்லா சொல்லுங்க, என்னென்ன இருக்கு, 3 என்னென்ன இருக்கும், அந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, வரிசையை விட்டுறக்கூடாது. அன்னமயம் தான் முதல் வரிசை, பிராணமயம் தான் 2வது வரிசை, மனோன்மயம் தான் 3வது வரிசை. ஏன்னா இதை கூட மாத்தி கேட்டுருவாங்க. அதனால இதுல வரிசை எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே மனப்பாடம் பண்ணிடுது. இது மனப்பாடமே பண்ணிடணும், வேற வழியே இல்லை. அப்படியே காப்பி ஜெராக்ஸ் பண்ற மாதிரிதான் பண்ணிடணும் நீங்க. ஏன்னா மாத்தி மாத்தி கொடுத்து இதை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. அதனால அன்னமயம், பிராணமயம், மனோமயம். அதுக்காகதான் இப்ப சொன்னேன், நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அண்ணம்னா என்னது, நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா பெருத்து வச்சிடறோம், அப்ப அன்னமய கோஷம். இதை தாண்டினாதான் நமக்கு வந்து காற்று மண்டலம் இருக்கு, பிராணமய கோஷம். அதையும் தாண்டி போனாதான் நமக்கு என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள மனசு இருக்குது. அப்ப அந்த மனசையும் தாண்டி போனாதான் உள்ள யார் இருக்காங்க, கடவுள் இருக்கிறாங்க. கர்ப்பகிரகத்துல கடவுள் இருக்காங்க, நம்ம சுவாமியை தியானம் பண்ண முடியும். நம்ம உள்ளுக்குள்ளேதான் சுவாமி இருக்காரு, சாமியை தேடணும்னு சொல்றாங்கல்ல, அதைத்தான் இவங்க அதுக்கான வழிகளை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி மறைமுகமா நம்ம சொல்றாங்க, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, சரிங்க 3 சொல்லிட்டீங்க, 3 வந்து அன்னமயம், பிராணமயம், மனோமயம் சொல்லிட்டீங்க. 5 என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. 5 இவற்றோடு, 5 என்ன என்னென்ன எச்சா இருக்கும், 2 எச்சா இருக்கும். என்னன்னா, விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். சரிங்களா, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், இது 3 மட்டும் வந்தோம்னா 3. அதோட சேர்த்து விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் வந்ததுன்னா 5. சரிங்களா, சரி ஓகே. 3 முடிஞ்சிருச்சு, 5 முடிஞ்சிருச்சு. அடுத்து எத்தனை பிரகாரம் சொல்லிக்கிறாங்க, 7. 7 என்ன இருக்கும், ஸ்தூல லிங்கம், சூக்ஷ்ம லிங்கங்களை விளக்குகிறது. இந்த 7வது பிரகாரத்துல என்ன இருக்கும்னா, இது 5 மட்டும் இல்லாம ஸ்தூல லிங்கத்தையும் சூக்ஷ்மங்களை
ஸ்தூலத்தையும் சூட்சமத்தையும் விளக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்தூலம்னா என்ன சொன்னேன், கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு. சூட்சமம் பேரே பாருங்க, சூட்சமும் வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம், கண்ணால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் சரிங்களா. சூட்சமம் என்னது, கண்ணால பார்க்க முடியாது. அப்ப இந்த ஏழு பிரகாரங்களையும் நம்ம கடந்து உள்ள போனோம்னா சுவாமியை நம்மளால உணர முடியும். அதத்தான் வந்து ஸ்தூலலிங்கம். ஸ்தூலலிங்கம்னா என்ன அர்த்தம், கண்ணால பார்க்க முடியும், அதாவது நம்ம உணர முடியும், சூட்சமங்களை விளக்க முடியும். அப்படின்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது என்ன நடக்கல, யாரு உண்மை யாரு பொய், நான் யாரு அப்படிங்கிற அந்த சூட்சமங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கமா தெரியும். இதை குறிப்பிடறதுக்காகத்தான் ஆலயங்கள்ல இத்தனை பிரகாரங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு இந்த வகுப்புல சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பலமுறை பிரகாரங்களை சுற்றி வளம் வருவது கோஷங்களை கடந்து இறைவன் விளங்குகின்றான் என்பதை நினைப்பூட்டுகிறது. சுத்து சுத்து சுத்துன்னு இத்தனை சுத்து சுத்துறோமே பிரகாரங்களை, எதுக்காக அத்தனை சுத்து சுத்துறோம் அப்படின்னா, சுவாமி இந்த மாதிரி ஒரு ஒரு படிநிலைகளை கடந்து 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 போனாதான் சுவாமியை நம்ம வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சர்வசாதாரணமா சாமி கிட்ட நம்ம போயிட முடியாது, ஒரு ஒரு படிநிலைகளா நீங்க கடந்து போங்க, அப்பதான் நம்ம இறைவனை வந்து உணர முடியும். இறைவனை மட்டும் நம்ம உணர மாட்டோம், நம்மள சுத்தி என்ன சூட்சமங்கள் நடந்து கொண்டு இருக்குது, எது உண்மை எது பொய் அப்படிங்கறதெல்லாம் உணர முடியும் அப்படிங்கிறாங்க. நல்ல வரிசை இப்படி 1, 2, 3 போட்டுக்குங்க. இங்க 1, 2, 3 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அன்னமய பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம், சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குண்டாயிடுவோம். அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, காத்து மண்டலம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், மனோன்மயம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், விஞ்ஞானமயம். உள்ளுக்குள்ள போக 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 அடுத்த ஏடு என்ன இருக்கும், விஞ்ஞானமயம் இருக்கும். நம்ம தான் மனசுள்ள போயிட்டோம்னா நான் படிச்சுட்டேன் நல்லா அறிவாளி அப்படி இப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி விஞ்ஞானமயம். அதையும் கடந்து போனோம்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், நமக்கு ஆனந்தமயம் தான். ஏன்னா சாமி கிட்ட போயிட்டு நமக்கு மகிழ்ச்சி வந்துடும்ல, ஆனந்தமயம் தான். ஆனந்தமயத்தை அடைஞ்ச உடனே நமக்கு என்ன தெரிஞ்சிருவோம், ஸ்தூலம் என்ன, நம்ம கண்ணால பார்க்கறது என்ன, சூட்சமம் என்ன. நம்ம கண்ணால பார்க்க முடியாது எப்படின்னா, இப்ப யாராவது நம்ம கிட்ட நல்லாவே பேசுவாங்க, ஆனா முகத்தை பார்த்தோம்னா அவங்களோட வஞ்சனை, அவங்களோட கோபம், அவங்களோட வெறுப்பு நல்லா அவங்களோட முகத்துல தெரியும். ஆனா பேசும்போது நல்லாதான் பேசுவாங்க. இந்த போன்ல எல்லாம் பேசுறது பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நேர்ல பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இது ரெண்டையுமே நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க லைஃபோட கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். இப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையே இருக்காது. இப்ப புரியுதுங்களா, ஈஸியா இருக்குங்களா? புரியுது. ஓகேம்மா, அடுத்து பாருங்க. விமானம், விமானம், விமானங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த விமானத்தை மூணா பிரிச்சிருக்காங்கப்பா. நல்லா பாருங்க, பிரகாரத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, 3, 5, 7 இப்படி மூணு விதங்களா பிரிச்சிருக்காங்க பிரகாரத்தை. விமானத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, விமானத்தை மூணா பிரிச்சிருக்காங்க. விமானத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, மூணா பிரிச்சிருக்காங்க. இது எப்படி பிரிச்சிருக்காங்க, நாகரம், திராவிடம், வேசரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கொஞ்சம் பிரகடன் பேர்லாம் டைம் ஆகுது. இங்க பாருங்க, பீடம் முதல் அனைத்தும் சதுரமாக உள்ள விமானம் நகரம் எனப்படும். பீடம்னா எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பாருங்க கோயில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கர்ப்பகரம் எப்படி இருக்குன்னா இப்படி பீடம் முதல் இந்த சுவாமி, ஏன்னா சுவாமி இங்கதானே இருக்கிறாரு, சுவாமி இங்க இருக்கிறாரு அப்படின்னா இங்க இருந்தே எல்லாமே சதுரம் சதுரமா வச்சு, இப்படி சதுர சதுரமா வச்சு அப்புறம் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க, நாகரம். நான்கு பக்கமும் சமமா இருக்கு, அப்ப நாகரம் அப்படின்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, திராவிடம் அப்படின்னா கண்டம் முதல், அதே நல்லா கவனிச்சுக்கணும். பீடம் முதல்னு வந்தா அது நாகரம், கண்டம் முதல். கண்டம்னா என்னது, கழுத்து. சரி, இந்த இதோட கழுத்து பகுதி, அந்த கோபுரத்தோட கழுத்து பகுதி. அந்த கண்டம் முதல் வட்டமாக உள்ள விமானத்தை வேசரம் என்பர் அப்படிம்பாங்க சரிங்களா. நீங்க பாருங்க, இப்ப இது இது வரைக்குமே உங்களுக்கு வந்து சதுரமா தான் இருக்கும். இந்த கழுத்து பகுதியில தான் எப்படி ஆரம்பிக்கும்னா வட்ட வட்டமா, இப்படி இப்படி ஆரம்பிக்கும். புரியுதுங்களா வித்தியாசம் எப்படின்னு. இந்த சதுர சதுரமா இருந்தது அப்படின்னா அந்த கண்டம் இங்கிருந்தே, இங்கிருந்தே இந்த பீடம், இங்க பாருங்க பீடத்திலிருந்தே உங்களுக்கு சதுரம் வந்ததுன்னா அது நாற்கரம். கண்டம், கண்டம் முதல் வட்டமா வந்தது அப்படின்னா அது வந்து வேசரம் சரிங்களா. பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும், இது எப்படி இருக்கும், வேசரம் அப்படிமாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கும். நீங்க இனிமே கோயில்ல போய் கர்ப்பகிரகத்தை
பாருங்களேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி வட்டமா இருந்தாவே வேசுறோம். சரி மேம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க வட்டம் எப்படி வரைவோம் நம்ம, இப்படி வட்டம் வரைவோம். வே நம்ம எப்படி போட போறோம், இப்ப ஈஸியா இருக்குங்களா? அவ்வளவுதான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்கு பக்கம் சமமா இருந்தா அது நாகரம், நாகரம் எப்படி இருக்கும், வீட முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் வேசரம் அப்படிங்கறது கண்டம் முதல் வட்டமாக இருந்தா அது வேசரம், அதை வந்து வேசரம் அப்படிமோ. அதே மாதிரி கண்டம் முதல் எட்டு கோணமாக உள்ள விமானம் திராவிடம் அப்படிமாங்க. ரொம்ப பெருசா வந்துட்டு அது என்ன சொல்றது, திராவிடம். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க ரொம்ப பெருசாங்க பாருங்க, கண்டம் முதல் எட்டு கோணமாக உள்ள விமானம் திராவிடம் அப்படிமாங்க. அந்த விமானம் பார்த்து ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்படி பிரியுதுல உங்களுக்கு, இந்த மாதிரி பிரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி அந்த கோபுரம் வந்து இது மேல இருக்கிற அந்த சுவாமி பார்த்தோம்னா அழகா இருப்பாரு. அந்த சுவாமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விமானம் பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். இதுதான் வந்து திராவிடம் அப்படிமாங்க. அப்ப திராவிடம் அப்படின்னா அந்த இடத்துல எட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எட்டுன்னு வந்தாவே திராவிடம். சரிங்களா, அடுத்து பாருங்க ஆண் விமானமாகும் இருங்க. கண்டம் முதல் எட்டு கோணமாக இருக்கிறதா வந்து திராவிடம் அப்படிமாங்க. ஆண் விமானமாக நாகரத்தையும் பெண் விமானமாக திராவிடத்தையும். ஆண் என்ன சொல்றாங்க, இந்த நாகரம் அப்படிங்கிறது ஆண் விமானம் அப்படிங்கிறாங்க. பெண் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, திராவிடம் அப்படிமாங்க. பெண் அப்படின்னா என்ன சொல்றது, திராவிடம் அப்படின்றாங்க. அலி விமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேசரம் அப்படின்றாங்க. ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன், யாரும் திட்டிடாதீங்க. ஆண் வந்து எப்பவுமே கொஞ்சம் வீட்டு கொடுத்து போயிருவாங்க நல்ல ஆண்களா இருந்தா. அதே பெண் அப்படின்னா விட்டே கொடுக்க மாட்டாங்க, அதே உங்களுக்கு நாள் எனக்கு எட்டு வேணும் அப்படிமாங்க. ஒரு சிலர் பிடிவாதம் பிடிச்ச குழந்தைங்களா அந்த மாதிரி பெண்கள்லாம் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், யாரும் திட்டிடாதீங்க. திராவிடம் அப்படின்னா பெண், ஆண் அப்படின்னா நாகரம். இப்ப ஒரு சாரியில எடுக்க போனோம்னா நம்ம பத்து சாரி பார்ப்போம், அந்த கடையே சுத்தி சுத்தி வந்துருவோம், நமக்கு மனசே அடையாது, சீக்கிரமே எடுக்க மாட்டோம். நானும் அந்த கேஸ் தான், எடுக்க மாட்டேன், சுத்தி சுத்தி பார்ப்பேன். ஆனா ஜென்ஸ் போனா என்ன பண்ணுவாங்க, கரெக்டா போவாங்க, இதுதான் அதுன்னு டக்குனு எடுத்து வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. சிவ சிவா சிவா பதாரணம் பண்றது. அப்ப பெண் விமானம்னா திராவிடம், ஆண் விமானம்னா நாகரம், அப்ப அழி விமானம் அப்படின்னா வேசரம். வட்டம்னா என்னது, அதுல ஒண்ணுமே இல்லை. இது அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், வட்டம் இப்படி இருக்கா, இது எந்த ஒரு ஷார்ப்புமே இல்லை பாருங்க, ஒரு ஷார்ப்பே இல்லை. அப்ப இது வந்து ஒண்ணுமே இல்லை, அப்ப அது வந்து அழி. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்ப அழி விமானம் அப்படின்னா வேசரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாருங்க வேவும் நம்ம எப்படி போட போறோம், இப்படிதான் போட போறோம். வட்டமும் வந்து அதே இப்படிதான் வட்டம் போடுறோம். ஆவும் எப்படி போட போறோம், அதே பாஷையில தான் ஆ போடுறோம். அப்ப எல்லாமே ஒரே ஆங்கிளா வருது. அப்ப இது வட்டம் அப்படின்னா அழி அப்படின்னு, அழி விமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க விமானத்தின் கீழ்புறம் முருகனும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. விமானத்தோட கீழ்புறம் வந்து முருகன் சுவாமி, தென்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி. இங்க தாத்தா வருஷம் ஞாபகம் வச்சுக்கலாம். மேல வந்து விஷ்ணு, மேல வந்து விஷ்ணு தான் இருப்பாரு. விஷ்ணு சுவாமியோட முருகன் சுவாமியோட கொஞ்சம் உயர்ந்தவர், மாமனார் அளவா அதனால உயர்ந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே முருகன் இருக்காரு, ஓகேவா. வடபுறம் வந்து யார் இருப்பாங்க, பிரம்மன் இருப்பாங்க. அது வடபுறம் பிரம்மன் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சுவாமி கும்பிட்டு பாருங்களேன், வடபுறத்துல சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. அந்த கோமுகி, அந்த கோமுகின்னு சொல்லிட்டு தண்ணி இப்படி வலிஞ்சு வரும்லப்பா, இந்த மாதிரி வலிஞ்சு வரும்ல அந்த தண்ணி, அந்த இடம் தான் கோமுகிமாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் வந்து பிரம்மன் சுவாமி இருப்பாரு. அப்ப வடபுறம்னா பிரம்மன், சுதையாக அமைப்பார். சரிங்களா, அடுத்து பாருங்க விமான மேல் பக்கத்தில் இடபத்தையாவது பூதத்தையாவது அமைப்பது மரபு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிச்சுக்குங்க. இங்க பாருங்க எப்படி கேள்வி வரும்னா, விமானத்தின் மேல் பாகத்தில் எதை அமைப்பது மரபு அப்படின்னு கேட்பாங்க கோடிக்கடத்துல. அப்ப என்னது, இடபத்தையாவது பூதத்தையாவது அமைப்பது மரபு. விமானம்னா சுவாமி கருவறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மேல ஒரு கோபுர மாதிரி தெரியும்ல, அததான் விமானம் போ. அந்த விமானத்துல கண்டிப்பா எது இருக்கணுமா, ஒண்ணும் இடபத்தையாவது அமைக்கணும், இல்லைன்னா பூதத்தையாவது அமைக்கணும். அதை அமைக்கிறதா நம்ம மரபு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, விமானத்தையும் கோபுரத்தையும் போல ஸ்தூலலிங்கமாக கருதுவது. எப்படி நமக்கு கோபுரத்தை ஸ்தூலலிங்கம்னு சொல்றோமோ அதே மாதிரிதான்
விமானமும் நமக்கு ஸ்தூலலிங்கம் தான், நம்மள கண்ணால பார்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், உணர முடியும்னு அர்த்தம். இங்க கண்ணால பார்க்க முடியுங்கிறது நமக்கு மறைமுகமா சொல்லப்பட்ட செய்தி. இது உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மால் உணர முடியும் அப்படிங்கறதுதான் உள்ள அர்த்தம். சரிங்களா? அப்ப கோபுரம்னாலும் ஸ்தூலலிங்கம் தான், விமானம்னாலும் ஸ்தூலலிங்கம் தான். இன்னும் நம்ம சோடசாந்தம் கும்பம் என்னன்னு சொல்லுவோம், கும்பத்தை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, சோடசாந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கொடிமரம் வைக்க டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா இல்ல இதே மாதிரி போலாமாப்பா? கோபுரத்தை வந்து ஸ்தூலலிங்கம் நம்ம சொல்லிருக்கோம். கொடிமரம் என்ன சொல்லுவோம் நம்ம, சூட்சமலிங்கம் அப்படிமோ. கொடிமந்திரத்தை என்னன்னு சொல்லுவோம், சூட்சமலிங்கம் அப்படிமோ. கொடி மரத்தோட அடிபாகம் வந்து எப்படி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சதுரமாக இருக்கும். இது ஒன் மார்க்ல கேட்பாங்க. கொடிமரத்தோட அடிபாகம் எப்படி இருக்கும், வட்டமா இருக்கும், எண்கோணமா இருக்கும், அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கேட்பாங்க நம்ம குழப்பறதுக்காக. அப்ப நம்ம என்ன சொல்லணும், சதுரமா இருக்கும். கொடிமரத்தோட அடிபாகம் எப்படி இருக்கும், சதுரமா இருக்கும். இது வந்து இறைவனின் படைப்பை உணர்த்துது. இந்த சதுரமா இருக்கிறது இந்த கொடிமரம் இதை உணர்த்துது அப்படின்னா இறைவனுடைய படைப்பை உணர்த்துகிறது. இது ஒரு ஒன் மார்க் குடிச்சுக்கோங்க. கொடிமரம் அப்படின்னா என்னது, சூட்சமலிங்கம், அது நமக்கு தெரியும். கொடிமரத்தோட அடிபாகம் எப்படி இருக்கும், சதுரமா இருக்கும். கொடிமுகம் வந்து நமக்கு என்ன எதை உணர்த்துது அப்படின்னா இறைவனின் படைப்பை உணர்த்துகிறது. சரிங்களா? கோபுரம் நமக்கு எதை உணர்த்துதுப்பா, கோபுரம் நமக்கு எதை உணர்த்துது, கடவுளது பாத தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, கடவுளது பாத தரிசனம் சொல்றது கோபுரம். கொடிமரம் நமக்கு என்ன உணர்த்துது, இறைவனுடைய படைப்பு. ஐந்தொழில்கள் சொல்றோம்லப்பா, அந்த படைப்பு, அந்த படைப்பை நமக்கு உணர்த்துதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் கோபுரத்தை கேட்டுட்டாங்க, இந்த நேரம் கொடிமரம் கேட்டா என்ன பண்றது. அதனால கொடிமரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன உணர்த்துது, இறைவனின் படைப்பை உணர்த்துகிறது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரம்ம பாகம். இது என்ன பாகம் அப்படின்னா பிரம்ம பாகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பாகம், பிரம்ம பாகம். அதன் மேலுள்ள பாகம் எண்கோணமாய் இருக்கும். சரிங்களா? அடிப்பக்கம் வந்து கோபுரத்தோட அடிப்பக்கம் எப்படி இருக்கும், சதுரமா இருக்கும். இந்த கொடிமரம் ஃபுல்லா வந்து பிரம்ம பாகம், ஃபுல்லாவே வந்து பிரம்ம பாகம்னு சொல்றோம். அதனுடைய மேல் பாகம், இந்த மேல எப்படி இருக்குதாமா, எண்கோணமா இருக்கு அப்படின்றாங்க. மேல் பாகம் வந்து எண்கோணமா இருக்கு, அடிபாகம் வந்து சதுரமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இங்க பாருங்க, இது காத்தலை குறிக்கும். இந்த இறைவனின் படைப்பை வந்து உணர்த்துது. இது வந்து பிரம்ம பாகம்னு சொல்லிட்டோம். மேல இருக்கக்கூடிய பாகம் வந்து எண்கோணமா இருக்கு. இந்த எண்கோணம் வந்து எதை உணர்த்துது அப்படின்னா காத்தலை உணர்த்துகிறது. எண்கோணம் எதை உணர்த்துது, காத்தலை உணர்த்துது. ஏன்னா பிரம்மா அப்படின்னா காத்தல் தானே, அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பிரம்மா அப்படின்னாவே நமக்கு காத்தல் தொழில் தான், அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அதன் மேலுள்ள பாகம் எண்கோணமா இருக்கும், இது காத்தலை குறிக்கும். அடுத்து விஷ்ணு பாகம், இது மேல் உருண்டு நீண்ட பாகமா ருத்ரனை குறிக்கும். சரிங்களா? விஷ்ணு பாகம் சொல்லுங்கம்மா. பிரம்மா வந்து படைத்தல் தானே? சாரி மாத்தி சொல்லிட்டமா. அந்த படைப்பு அப்படிங்கறது பிரம்மாவை குறிக்கும், காத்தல் வந்து விஷ்ணுவை குறிக்கும், அந்த உருண்ட நீண்ட பாகம் தான் வந்து ருத்ரனை குறிக்கும். சாரி மாத்தி சொல்லிட்டமா. பிரம்மா அப்படிங்கிறது படைத்தலை குறிக்கும், காத்தல் வந்து சிவபெருமானை குறிக்கும், சாரி விஷ்ணு பகவானை குறிக்கும். அந்த உருண்ட நீண்ட பகுதி, அந்த உருண்டை நீண்ட நீண்டு உயரமா போதுல அந்த பகுதி வந்து ருத்ரனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உருண்ட ருத்ரம், இதுவும் ஊவரிசை அதுவும் ஊவரிசை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அது சங்கார தொழிலின் அறிகுறியாகும். இந்த ருத்ரன் வந்து எதனுடைய அறிகுறி, சங்கார தொழிலின் அறிகுறி அப்படின்றாங்க. ஆகவே கொடிமரம் வந்து எப்படி இருக்கு, மூர்த்திகளையும் முத்தொழிலையும் உணர்த்துகிறது. சரிங்களா? கொடிமரம் என்னத்தை உணர்த்துது, கூற்றுக்காரன் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா கொடிமரம் அப்படிங்கிறது இறைவனின் படைப்பை உணர்த்துகிறது. அடுத்து பாருங்க, கொடிமரம் மூர்த்திகளையும் முத்தொழிலையும் உணர்த்தவில்லை அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம எப்படி சொல்லணும், அப்ப கூற்று சரி அதற்கான காரணம் தவறுனு எழுதணும். அப்ப நல்லா பாத்துக்கோங்க, கொடிமரம்ங்கிறது ரெண்டு உணர்த்துது. ஒண்ணு படைப்பு தொழிலையும் உணர்த்துது, காதல் தொழிலையும் உணர்த்துது. அதே மாதிரி சங்கார தொழில் சொல்லக்கூடிய அறிகுறியும் உணர்த்துது. இதுல வந்து ரெண்டு கொடுத்துட்டு ஒண்ணு இல்ல, இல்லைன்னா ஒண்ணு கொடுத்துட்டு ரெண்டு இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதனால எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப கொடிமரம் மும்மூர்த்திகளையும் உணர்த்துது, முத்தொழிலையும் உணர்த்துது.
கூற்று காரணம் வந்து இப்ப நான் எப்படி சொல்லணும் இந்த மாதிரிதான் கூற்று காரணம் கேட்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கொடிமர பிரதிஷ்டையின் நோக்கம் பாருங்க அசுரர்களை வந்து அகற்றுவதன் பொருட்டுதான் சிவகணங்களையும் தேவர்களையும் அழைத்து அதாவது வந்து எப்படின்னா கொடிமரம் எப்படி அது கொடிமரம் பிரதிஷ்டை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது அங்க நட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது நடுறது அசுரர்களை வந்து விரட்டுறதுக்காகவும் தேவர்கள் வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஆலயத்தை வந்து ரட்சிப்பதற்கும் அப்படின்னா என்னது ஆலயத்தை வந்து பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடிமரம் வந்து நிறுவி இருக்காங்க சிவன் கோயில வந்து கொடிமரத்தோட மேல் பாகத்துல வந்து நந்தி வச்சிருப்பாங்க இல்ல விஷ்ணு கோயிலா இருந்தா கருடனை வச்சிருப்பாங்க தேவி ஆலயங்களா இருந்தா சிங்கத்தை வச்சிருப்பாங்க விநாயகரா இருந்தா மூசிக வாகனத்தை வச்சிருப்பாங்க முருகன் சுவாமியா இருந்தா மயிலை வச்சிருப்பாங்க அதே சாஸ்தா கோயிலா இருந்தா குதிரைய வச்சிருப்பாங்க அந்தந்த தேவதைகளுக்கு தக்கவாறு அமைச்சிருப்பாங்க இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்த கையில கேட்பாங்க இந்த பார்ட் அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மூலலிங்கத்திற்கு செய்யும் அபிஷேகம் அலங்காரம் நெய்வேதனை அர்ச்சனை இது எல்லாமே எதுக்கு செய்வாங்க கொடிமரத்துக்கு செய்வாங்க இப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்க போவாங்க அப்படின்னா மூலலிங்கத்திற்கு செய்யும் அபிஷேகம் அலங்காரம் நெய்வேதனை அர்ச்சனை முதலிய அனைத்தும் நந்தி தேவருக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த கூற்று காரணங்கள் அதனால அந்த இடத்த நல்லா கவனிச்சு படிச்சுக்கணும் நீங்க சரிங்களா ஏன்னா கொடிமரத்தை கொடுத்துட்டு முதல் கூற்று கொடிமரம் ரெண்டாவது கூற்று வந்து கொடிமரமா கொடுத்தா ரெண்டு கூற்று நம்ம சரின்னு போட்டுடலாம் அதே முதல் கூற்று கொடிமரம் போட்டு ரெண்டாவது கூற்று வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி மாத்தி கொடிமரத்துக்கு பதில் நந்தின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கூற்று தவறானதுதான் அந்த இடத்துல இல்லையே அவங்க நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க நிவேதனம் பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க ஏன் இல்லைன்றீங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தப்பு அதனால நல்லா கவனிச்சுக்குங்க அடுத்து பாருங்க என்பது முறையாகவும் அடுத்து பாருங்க கொடிமரத்தின் தடி நல்ல வைரம் உள்ளதா இருக்க வேண்டும் வைரம்னா என்ன சொல்றாங்க இந்த இடத்துல நல்ல ஒரு உறுதியா இருக்கணும் ஊக்கமா இருக்கணும் அப்படின்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நடந்த திருவுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது சந்தனம் தேவதரு செண்பகம் வில்வம் மகிழ் முதலிய மரங்கள் இதற்கு உகந்தது அப்ப குடிமரத்துக்கு உகந்த மரங்கள் என்னென்ன அப்படின்னா குடிமரத்துக்கு உகந்த மரங்கள் வந்து அஞ்சு மரம் என்னது சந்தனம் நமக்கு தெரியும் தேவதரு தேவர்கள் வருவதற்காக அப்ப தேவதரு செண்பகம் சரிங்களா அம்பால வந்து செண்பகம்னு நம்ம சொல்லுவோம் வில்வம் சுவாமிக்கு பிடிச்ச மரம் மகிழ் அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடிச்ச மரம் மகிழ் மகிழ மரம் சரிங்களா அப்ப ஞாபகம் வச்சுக்கலாமா சந்தனம் தேவதரு செண்பகம் வில்வம் மகிழ் சரிங்களா இது அஞ்சுமே கொடிமரத்துக்கு உகந்த மரம் அடுத்து பாருங்க பலாவும் மாவும் மத்திமம் சரி ஓரளவுக்கு இருந்தா போதும்பா அப்படின்னு என்ன சொல்றது பலாப்பழம் பலாப்பழமும் மாம்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாப்பழா வாழை இருக்குங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வாழையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப மத்திமம்னு என்னது பலாவும் மாவும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா அடுத்து பாருங்க கமுகு பனை தெங்கு தெங்கு அப்படின்னா அந்த தேக்கு மரம்னு சொல்றாங்களா பாதாங்க தெங்குன்னு போட்டிருக்காங்க முதலையன வந்து அதமம் அப்படிங்கிறாங்க அது வந்து அப்படி ஒண்ணும் நல்லா இருக்காதுப்பா சும்மா ஒரு பேருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கமுகு பனை தெங்கு சரிங்களா அது மூணு நல்லா குறிச்சுக்குங்க இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் அங்க பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆயிடும் நல்லா புரிஞ்சு படிச்சுக்குங்க அடுத்து பாருங்க கொடிமரம் அப்படிங்கிறது 33 கணுக்களை உடையது இது 1 மார்க்ல கேட்ட கேள்விதான் கொடிமரம் அப்படிங்கிறது 33 கணுக்களை உள்ளதா இருக்கும் நீளம் அப்படிங்கிறது ஆலயத்தின் அளவுக்கு ஏற்றதா இருக்கும் கொடிமரத்தோட தத்துவத்தை வந்து யோக நிலையோடும் ஒப்பிடலாம் இது 1 மார்க் வச்சுக்கோங்க கொடிமரத்தோட தத்துவத்தை எந்த நிலையோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா யோக நிலையோட ஒப்பிடுறாங்க கொடிமரத்தோட தத்துவத்தை எந்த நிலையோட ஒப்பிடுறாங்க யோக நிலையோட ஒப்பிடுறாங்க அடுத்து பாருங்க கொடிமரத்தூண் வந்து எது மாதிரி இருக்கணும் உடம்பு போன்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் கொடிமரத்தூண் எப்படி இருக்கும் உடம்பு போன்றது உடம்பில் வந்து இடை விங்கலை என்ற இரு நாடிகள் வழியாக செல்லும் பிராணவாயுவை நடுநாடியாக சூக்ஷ்மனையில் நிலைநிறுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும் சரிங்களா அந்த யோகத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க அடுத்து பாருங்க அப்பொழுது பிராணவாயு வந்து அடங்கும் பஞ்சசேத்திரங்கள் வந்து ஒடுங்கும் பஞ்சசேத்திரங்கள்னா ஐம்பூதங்களால் ஆகப்பட்ட பஞ்ச ஐம்பூதங்கள் ஐந்து உறுப்புகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா முக்கியமான ஐந்து உறுப்புகள் அது எல்லாமே ஒடுங்குன்றாங்க அடுத்து பாருங்க மனம் ஒருநிலைப்படும் இறைவன் அப்பதான் வெளிப்படுவார் அப்படின்றாங்க கொடிமரத்தை ஒரு யோகியின் உடம்பினுள் விளங்கும் மேருதண்டம் இது முக்கியமானது குறிச்சுக்கணப்பா
கொடிமரத்தை வந்து ஒரு யோகியின் உடைமையில் விளங்கும் மேறு தண்டம் அல்லது முதுகெலும்பிற்கு ஒப்பிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிச்சுக்கோங்க சரிங்களா. கொடிமரத்தை வந்து ஒரு யோகியின் உடைமையில் விளங்கும் மேறு தண்டம், இது வந்து மேறு தண்டம் அல்லது முதுகெலும்பிற்கு ஒப்பிடலாம். அடுத்து பாருங்க, இதனுள் ஆறு சரிங்களா, ஆறாதாரணங்களும் அடுத்து பாருங்க சூஷ்மனா நாடியும் அமைந்திருக்கும். ஆறு ஆதாரங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் சூஷ்மனா அப்படிங்கிற நாடியும் அமைஞ்சிருக்கும். எதனால, கொடிமரத்துல. குண்டலினி மூலாதாரத்திலிருந்து வெளியேறி ஆறு ஆதாரங்களையும் கடந்து சகஸ்கரத்தை அடையுது. அங்க வந்து அடையும் போதுதான் வந்து அமிர்தம் பொழியுது அப்படிங்கிற தத்துவத்தை இந்த கொடிமரம் விளக்குது. என்னது, கொடிமரம் விளக்குது. அடுத்து பாருங்க, கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது ஆலயங்கள்ல கர்ப்பகிரகம் அல்லது மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது முக்கியமான இடம். இது எல்லா உலகங்களையும் படைத்ததற்கு காரணமான மூல பிரகிருதியின் இடமா இருக்கு. ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை வந்து அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அதன் நேராக தான் வந்து அந்த மூர்த்திக்கு உரிய வாகனம் அல்லது ஊர்தியை வந்து அதன் பின் வந்து ஒரு பலிபீடத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த ஒன்றாவது குறிச்சுக்குங்க. பலிபீடம் எங்க இருக்கும், வாகனம் ஊர்தி அதுக்கு பின்னாடிதான் இருக்கும். பலிபீடம் எங்க இருக்கும், வாகனத்துக்கு பின்னாடி இருக்கும் இல்லைன்னா அந்த ஊர்திக்கு பின்னாடி இருக்கும். அதாவது ஊர்தினா அந்த வாகனம். அடுத்து பாருங்க, இதுக்கு உதாரணம் என்ன, இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க, குறிச்சுக்கோங்க. வாய்ஸ் கேக்குதுங்களாப்பா? ரொம்ப மெதுவா கேக்குது. ஓ சரி சரிங்கக்கா. இப்ப பாருங்க, இப்ப ஓரளவுக்கு வேகமா பேச ட்ரை பண்றேன்ப்பா. சிவன் அப்படின்னா சிவன் சாமியோட நான் ஊர்தி என்ன, வாகனம் என்ன, நந்தி. நந்தி எப்படி இருக்கும், அந்த நந்திக்கு பின்னாடிதான் பலிபீடம் இருக்கும். அதனாலதான் நத்துல பலிபீடம்னு கொடுத்துருக்காங்க. நாராயணர் அவருடைய வாகனம் வந்து கருடன், கருடனுக்கு பின்னாடிதான் பலிபீடம் இருக்கும். விநாயகருக்கு வந்து மூஷிகம், மூஷிகன் அவருக்கு பின்னாடிதான் வந்து பலிபீடம் இருக்கும். இந்த இடத்துல பின்னாடி அப்படிங்கிற ஞாபகம் குறிச்சுக்குங்க. அந்த வாகனங்களுக்கு பின்புறமா தான் பலிபீடம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பழைய தேர்வுல வந்து, ஏற்கனவே நடந்த தேர்வுல வந்து கேட்டிருக்கிறாங்க. முருகனுக்கு மயில், அம்பாளுக்கு சிங்கம் நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பொருத்துகளை வரும், குறிச்சுக்குங்க. இவை வந்து பதி பசு பாசம் அல்லது இறை உயிர் தலை என்னும் முப்பொருள் உண்மையை உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. பதி எப்படின்னா இறைவன். இது பழைய தேர்வுகள் நடத்தும் போது நடத்தியிருப்பேன், அந்த ஆடியோ இருந்தா கேளுங்க. பசு அப்படின்னா நம்ம உயிர், நம்ம உயிர் ஆன்மான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அததான் வந்து பசுன்னு சொல்றாங்க சரிங்களா. உயிர் ஆன்மா இந்த மாதிரி இதுக்கு மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். பசுனால ஒண்ணுதான், உயிர்னாலும் ஒண்ணுதான், ஆன்மானாலும் ஒண்ணுதான். பாசம் அப்படின்னா தடை சரிங்களா. பாசம் அப்படின்னா என்னது, தடை. இங்க பாருங்க, பாசம் அப்படின்னாலும் தலை அப்படின்னாலும் தடை, தடை. இங்க பாருங்க, தடை அப்படின்னாலும் ஒண்ணுதான். அது என்ன தடை அப்படின்னா, இந்த பசுவோட உயிரை வந்து ஒட்டவே விடாது, தடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இங்க பாசம்ங்கிறாங்க. இதுதான் வந்து முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, ஆய பதிதான் அருட்சிவலிங்கமாம், ஆய பசுவும் அடலே என நிற்கும், ஆய பலிபீடமா குணற்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வாகற்கே அப்படின்னு சொல்றது திரு மந்திரம். இது ஒரு கூற்று, இந்த கூற்று ஞாபகம் வச்சுக்குங்க. இப்ப ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம். இப்ப அந்த பதி பசுபாசம் அதை பத்தி வந்துட்டாவே யார் சொல்லியிருக்கிறாங்க, திருமந்திரம் திருமூலர் சொன்னது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மூலஸ்தான மூர்த்தியே இறைவன் நமக்கு தெரியும். அதன் முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் மூர்த்தி தான் வந்து பசுக்களில் தலைச்சிறந்த உயிர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, பசுக்களில் தலை சிறந்த உயிர் எது அப்படின்னா, மூலஸ்தான மூர்த்திக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஊர்தி தான் வந்து பசுக்களில் தலை சிறந்த உயிர். இங்க பசு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, ஆன்மாவை குறிக்கிறது. எதை குறிக்கிறது, ஆன்மாவை குறிக்கிறது அப்படியும் கேட்பாங்க சரிங்களா. நம்ம உலகத்துல மூணு அழியாததும்பாங்க. ஒண்ணு இறைவன், ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அடுத்து ஆன்மா, உயிர். ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. உடம்புக்கு தான் அழிவு இருக்கு, உயிருக்கு அழிவு கிடையாது. அடுத்து நமக்கு என்ன இருக்கு, இந்த உலகம் மாயை, இந்த உலக தோற்றம் இது மாயை. இது மூணுமே நிரந்தரமானது அப்படின்னு நம்ம சைவ மதம் சொல்லுது சரிங்களா. அதே மாதிரி வைஷ்ணவ மதமும் அதைத்தான் சொல்லுது.
அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள்லயே தலை சிறந்தது எதுப்பா அப்படின்னு கேட்டா, மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி, அந்த இறைவனுக்கு முன்பக்கமா ஒரு ஊர்தியா நம்ம பிரதிஷ்டை செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த வாகனத்தை தான் வந்து தலை சிறந்த உயிர் அப்படின்றாங்க. சரிங்களா, அந்த பீடமே பாசமானது தலையாம், அதுக்கு பின்னாடி பீடம் இருக்கும் பாத்தீங்களா, அதத்தான் வந்து பாசம் அல்லது தலை அப்படின்றாங்க. சரிங்களா, கர்ப்பகிரகத்திற்கு முன்புள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சுனம்ப மண்டபம், அலங்கார மண்டபம், நிவிருத்தி, அப்புறம் பிரதிஷ்டை, அப்புறம் வித்தியை, சாந்தி, சாந்தியாதீதம் என்னும் கலைகளை உணர்த்துகிறது. இந்த கலைகளை அப்படியே வரிசை பிரகாரம் அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. இந்த வரிசையை மறந்துட வேண்டாம், வரிசையை மாத்தி மாத்தி கூட கேட்பாங்க. கர்ப்பகிரகம், அப்புறம் கர்ப்பகிரகத்துக்கு அப்புறம் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்நம்ப மண்டபம், அலங்கார மண்டபம். அலங்கார மண்டபங்கிறது ஸ்நம்ப மண்டபம் வாசல் அப்படிமாங்க. அப்புறம் நிவர்த்தி அப்படிமாங்க, நிவர்த்தி செய்யக்கூடியது அங்க, அந்த இடத்துல நின்று வழங்கக்கூடியது அந்த இடத்த. அப்புறம் பிரதிஷ்டை, பிரதிஷ்டைனா அது அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, கொடிமரம் அந்த மாதிரி சின்னதா ரவுண்டா ஒரு பூ மாதிரி தனியா இருக்கும் அது பிரதிஷ்டை. அப்புறம் வித்தியை, சாந்தி, சாந்தியாதீதம், இந்த வரிசை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலையை உணர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க சிவலிங்கம். லிங்கம் என்பதற்கு குறி என்பது பொருள், ரொம்ப முக்கியம். லிங்கம் அப்படின்னா குறி, குறி அப்படின்னா அடையாளம். சரிங்களா, காண முடியாத இறைவனை காணுவதற்கு அடையாளமே சிவலிங்கம். சிவலிங்கத்தோட அர்த்தம் என்ன, காண முடியாத இறைவனை காணுவதற்கு அடையாளமே வந்து சிவலிங்கம். லிங்கம் அப்படிங்கிறது வந்து லிம் பிளஸ் கம் அப்படின்னு பிரிக்கலாம். லிம் அப்படின்னா உலக முடிவில் எல்லா சராசரங்களும் லயிப்பதற்கு உரிய இடம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு இருக்கு. ஒண்ணு, காண முடியாத இறைவனை காணுவதற்கு அடையாளமே சிவலிங்கம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன இருக்கு, உலக முடிவில் எல்லா சராசரங்களும் லயிப்பதற்கு உரிய இடம் அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்கு. ரெண்டுல எது கொடுத்தாலும் சரிதான். கம் சரிங்களா, இது லிங் லிம்முக்கு. அடுத்து பாருங்க கம்ம என்பதற்கு அவ்வாறு லயித்த பொருள்கள் அனைத்தும் அதிலிருந்தே வெளிப்படும் என்பது கருத்து. ஃபர்ஸ்ட் லயித்துரும் லிம்ல, கம் அப்படின்னா மறுபடியும் அதுல இருந்தே உருவாகிரும் அப்படின்றாங்க. ஆகவே லிங்கம் என்பதற்கு எல்லாம் ஒடுங்கி மீண்டும் வெளிப்படுவதற்கு உரிய இடம் அப்படிமாங்க. இந்த மாதிரி இது ரெண்டையும் கொடுப்பாங்க. அடுத்து இது மூணாவதா இதையும் கொடுப்பாங்க. எல்லாம் எல்லாம் ஒடுங்கி மீண்டும் வெளிப்படுவதற்கு உரிய இடம், இந்த கூற்றுல எல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, எல்லாம் ஒடுங்கி மீண்டும் வெளிப்படுவதற்கு உரிய இடம் அப்படிங்கறதா லிங்கம். சரிங்களா, லிங்கத்தின் அடிபாகம் வந்து நாற்கோணமா இருக்கும். லிங்கத்தோட அடிபாகம் எப்படி இருக்கும், நான்கு கோணமா இருக்கும். இன்னொரு அடிபாகம் நான்கு கோணமா இருக்கும்னு பார்த்தோம், அது என்னப்பா, கொடிமரம். வெரி குட், பரவாயில்லப்பா. கொடிமரமும் வந்து நாற்கோணமா தான் இருக்கும் அடிபாகம், லிங்கமத்தோட அடிபாகமும் வந்து நாற்கோணமா தான் இருக்கும். அது பிரம்மபாகம் அப்படிமோ. கொடிமரத்திலயும் அந்த நாற்கோணம் வந்து நம்ம பிரம்மபாகம் தான் பார்த்தோம். நடுக்கோணம் எட்டு கோணமா இருக்கும், அது என்ன கோணம் பார்த்தோம், விஷ்ணு கோணம்னு நம்ம பார்த்தோம். அந்த நீண்ட பகுதியை வந்து என்னன்னு சொல்லி நம்ம கொடிமரத்துல பார்த்தோம், ருத்ரபாகம்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த நான்கு பாகத்தை வந்து பிரம்மபாகம் அப்படின்றாங்க. நடுபாகத்தை வந்து எட்டு கோணமா இருக்கும். அடுத்து பாருங்க, அது ஆவுடை அப்படிமாங்க, அது ஆவுடை அப்படிமாங்க. இந்த பீடத்தில் ஆவுடை அப்படின்ற ஒரு பீடத்தில் அமைஞ்சிருக்கும், அது வந்து விஷ்ணு பாகம். அங்க குடிமத்துல பார்த்த அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. சரிங்களா, விஷ்ணு பாகம். அதற்கு மேல காணப்படக்கூடிய பானம், அந்த பானம்னா அந்த இடத்த தான் வந்து பானம்ங்கிறாங்க. இந்த இடத்துல நீண்ட வட்ட வடிவமா இருக்கும், இதை வந்து ருத்ரபாகம் அப்படிங்கிறாங்க. இப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற மும்மூர்த்தியின் உள்ளடக்கமே சிவலிங்கம். சரிங்களா, உள்ளடக்கம் நல்லா கவனிங்க, உள்ளடக்கம் அப்படின்னா சிவலிங்கம். உணர்த்துவது, சரிங்களா, உணர்த்துவது அப்படின்னா கொடிமரம். இந்த வார்த்தையில ரொம்ப கவனமா பார்க்கணும், ஏன்னா கொடிமரமும் சிவலிங்கமும் ஒரே மாதிரிதான் சொல்றாங்க. உள்ளடக்கம் அப்படிங்கிறது அப்படின்னு வந்துட்டா அது சிவலிங்கம், உணர்த்துவது அப்படின்னு வந்துட்டா அது கொடிமரம். அடுத்து பாருங்க, லிங்கம் லிங்கத்தை வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்கப்பா. லிங்கத்தை எப்படி பிரிக்கிறாங்க, மூணு வகையா பிரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு பார்த்தோமே, என்னங்கப்பா அது, விமானத்தை மூணா பிரிச்சாங்கல்ல, அதாவது மூன்று, ஐந்து, ஏழு அப்படின்னு மூன்று வகைகளா பிரிச்சாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் மூன்றா பிரிக்கிறாங்க. எப்படின்னா நிஷ்கலம், சகலம், சகல நிஷ்கலம், சகலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மற்றொரு பெயரும் இருக்கு. லிங்கத்தை மூணா பிரிக்கிறாங்க பாருங்க, நிஷ்கலம், சகல நிஷ்கலம், சகலம். இந்த நிஷ்கலம் அப்படின்னா அவ்யக்தம், சகல நிஷ்கலம் அப்படின்னா வியக்தம்,
சகலம் அப்படின்னா வியக்தம், சாரி சகல நிஷ்கலம் அப்படின்னா அவ்யக்தா, அவ்யக்தம், வியக்தம், சரிங்களா? அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இது வந்து சமஸ்கிருதத்துல பிரிக்கிறது, அவ்யக்தம், அவ்யக்தா, அவ்யக்தம், நிஷ்கலம், சகல நிஷ்கலம், சகலம், சரிங்களா? அதையே வந்து இன்னும் எப்படி மாறி சொல்லணும் அப்படின்னா அரூபம், ரூபாரூபம், உருவம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அரூபம் அப்படின்னா சிவம், சகல நிஷ்கலம் அப்படின்னா மூலஸ்தான சிவலிங்கம். அரூபம்னா என்ன சொல்றது, ரூபம், ரூபமற்ற தன்மை தான் அரூபம், சரிங்களா? அப்ப சிவபெருமான் நம்ம மனதால பார்க்கக்கூடியவர், சரிங்களா? சகல நிஷ்கலம் அப்படின்னா சகலத்திலையும் நமக்கு தெரியும் சிவலிங்கம், சிவலிங்கம் ஓரளவுக்கு ரூபம் தெரியுதுல, மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் வந்து சகல நிஷ்கலம். அடுத்து பாருங்க, சகலம் அப்படின்னா நடராஜர், சகலம் அப்படின்னா நடராஜர், நல்லா புரிஞ்சுக்குங்க. அருமம் அப்படின்னா சிவம், சகல நிஷ்கலம் அப்படின்னா மூலஸ்தானம் இருக்கக்கூடிய சிவலிங்கம், சகலம் அப்படின்னா நடராஜரு. இந்த திருவுருவங்கள்லாம் வந்து சகலம், இந்த மொத்தம் மூன்று திருவுருவங்கள் சொல்லிட்டாங்க. அந்த உருவத்தை வச்சு பார்க்கும் போது லிங்கம், லிங்க ரூபமா இருக்கும் போது, சரிங்களா? இதுல சகல மட்டுமே 64 உருவங்களாக இருக்கிறது, சரிங்களா? குறிச்சுக்குங்க, சகலம் மட்டும் எத்தனை ரூபங்களா இருக்காங்களாமா, 64 ரூபமா இருக்காங்களாம். அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்களா, பா சிவன் சாமிக்கு உருவமே இல்லை, உருவமே இல்லைன்னு ஒரு கூட்டமே வரும். அந்த கூட்டத்திட்ட எல்லாம் சொல்லணும், நீங்க பாருங்க, சுவாமிக்கு உருவம் இருக்கு, சகலம், சுவாமி சகல ரூபத்துல இருக்கும் போது சுவாமிக்கு வந்து 64 உருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நீங்க. அடுத்து பாருங்க, அவற்றுள் 25 முக்கியமானவேன காரண ஆகமம் கூறுகிறது. ரொம்ப முக்கியம், ஏற்கனவே நடந்த தெருவில் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, லிங்கம் வந்து மூன்று வகையா பிரிப்பாங்க, நிஷ்கலம், சகல நிஷ்கலம், சகலம், சரிங்களா? நிஷ்கலம் அப்படிங்கிறது சிவம், அது வந்து ரூபமற்ற தன்மையில நம்ம மனசால பார்க்கக்கூடிய சிவம், அவங்கதான் வந்து நிஷ்கலம் அப்படிம்பாங்க. அரூபம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், அவ்யக்தம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா? வியக்தா, சகல நிஷ்கலம், சரிங்களா, ரூபாரூபம் அப்படின்றது மூணுக்கும் என்ன இருக்கும், மூலஸ்தானம் இருக்கக்கூடிய சிவலிங்கம். அடுத்து பாருங்க, சகலம், வியக்தம், ரூபம், இப்படி வந்து பார்த்தோம்னா சுவாமி 64 ரூபங்கள்ல இருக்கிறாங்க. அதுல 65 ரூபம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி யார் சொல்றாங்க, காரண ஆகமம் சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர், கஜசம்ஹாரர், இதெல்லாம் முக்கியமானது. அந்த 64 நடராஜருடைய உருவங்கள் சொல்லணும்னா, நடராஜர் நடனம் ஆடுற மாதிரி மொத்தம் 64 உருவங்களை காட்டுவாங்க. அந்த 64 உருவங்கள்ல 25 முக்கியம் அப்படின்னு காரணாமுகம் சொல்லுது. அந்த 25 முக்கியமானதுல ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் நமக்கு சொல்றாங்க, என்னன்னு அப்படின்னா சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர், கஜசம்ஹாரர், இதெல்லாம் முக்கியமானது, சரிங்களா? இது எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், லிங்க மூர்த்திகள்ல 25 முக்கியமான மூர்த்திகளில் காரண ஆகமம் கூறப்படுகிறது, அதில் எடுத்துக்காட்டு, முக்கியமான எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க, அவை பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர், கஜசம்ஹாரர். அடுத்து பாருங்க, லிங்கம் பலவித பொருள்களால வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுவும் வந்து ஒரு 2 தேர்வுகள்ல, ஏற்கனவே நடந்த தேர்வுகள்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. சைலஜம் அப்படின்னா கல்லால் செய்யப்பட்டது, சைலஜம் அப்படின்னா என்னது, கல்லால் செய்யப்பட்டது. ரத்னஜம் அப்படின்னா அதுல ரத்தனம் வந்துச்சு, அப்ப மாணிக்கம், மரகதம் முதலத்தோடு செஞ்சிருக்காங்க. அடுத்து லோகஜம் அப்படின்னா ஸ்வர்ணம், வெள்ளி முதலியவற்றால செஞ்சிருக்காங்க. லோகம் அப்படின்னாவே லோகத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஸ்வர்ணம், வெள்ளி எல்லாம் போட பிடிக்கும்ல, நமக்கு அணிஞ்சுக்க பிடிக்கும், அப்ப அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பக்ஷ்ணீகம் அப்படின்னா அரிசி, மணல், கோமியம், விபூதி, சந்தனம், இதெல்லாம் இதால செய்வாங்க. அதாவது என்னன்னா, லிங்கத்தை வந்து இந்த பொருள்களை வச்சு பிடிப்பாங்க. இந்த மாதிரி இப்படி சாமிய மாணிக்கத்தால பிடிச்சு வச்சாங்கன்னா, மாணிக்கத்துல இப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து ரத்னஜம் அப்படிங்கிறாங்க. அந்த லிங்க சிவலிங்கத்தை தண்ணியில அந்த கல்லால பிடிச்சோம், கல்லால பிடிச்ச சிவலிங்கத்தை என்னன்னு சொல்றாங்க, சைலஜம் அப்படின்றாங்க அந்த லிங்கத்தை. அதே வந்து தங்கத்தாலோ வெள்ளியாலோ செஞ்சுட்டா அது வந்து லோகஜ லிங்கம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கக்ஷ்ணிகம் லிங்கம் அப்படின்னு எதை சொல்றாங்க, ஒரு அரிசியாலோ, ஒரு மணலாலோ, ஒரு கோபியத்தாலோ, ஒரு விபூத்தினாலோ, சந்தனத்தாலோ ஒரு லிங்கத்தை இந்த மாதிரி பிடிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து கக்ஷ்ணிகம் அப்படின்றாங்க. கக்ஷ்ணிக லிங்கத்தை பூஜை முடிந்ததும் அழித்து விடுவதால் அது அப்பெயர் பெற்றது. கக்ஷ்ணம் அப்படின்னா அது சிறிது நேரம், கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்து பாருங்க, லிங்கத்தை வந்து தேவிகம், திவ்யம், ஆர்ஷனம், மானுஷம், ராட்சசம், பானம் என அவை உண்டான காரணத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். லிங்கத்தை எப்படி பிரிக்கலாம்? ஆறு வகையாக பிரிக்கலாம். அது உண்டான காரணத்தை கொண்டு, சரிங்களா? உண்டான காரணத்தை கொண்டுன்னு கேட்டா ஆறு வகை. பொதுவா லிங்கத்தை எப்படி பிரிப்பாங்க, லிங்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டுட்டா மூன்று முறை நம்ம பார்த்தோம்ல, அந்த மூன்று முறை இங்க பாருங்க. நிஷ்கலம், சகல நிஷ்கலம், சகலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? உண்டான காரணத்தை கொண்டுன்னு கேட்டா மட்டும்தான் நீங்க ஆறுன்னு கொடுக்கணும். ஏன்னா இதுதான் அவங்க முதல்ல நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனா கொடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, அரூபியாகிய இறைவன் ரூபாரூபமாகிய சிவலிங்க வடிவில் தோன்றி, பாருங்க, அரூபியாகிய இறைவன் ரூபாரூபமாகிய சிவலிங்க வடிவில் தோன்றி பின் மகேஸ்வரன் ஆகிய உருவ திருமேனிகள் உருபவிக்க காரணமா இருக்கின்றான் அப்படின்றாங்க. சுவாமி எப்படிலாம் உருமாறி வராங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு. அணு உலக ஆராய்ச்சியாளர்கள் அணுவுக்கு அணுவாக எவ்விடத்தும் விளங்கும் எலக்ட்ரானை பரிசோதித்து பார்த்ததில் பச்சை நிறமான, வட்டம் போட்டுக்குங்க, பச்சை நிறமான ஒரு வட்டத்தின் நடுவில் ஒரு ஜோதி துலங்க கண்டுள்ளார்கள். என்ன நிறம்? பச்சை நிறம், சரிங்களா? பச்சை நிறமான ஒரு வட்டத்தின் நடுவில், பச்சை நிறமான ஒரு வட்டத்தோட நடுவுல ஒரு ஜோதி துலங்க பார்த்திருக்கோம் அப்படின்றாங்க. இப்பச்சை வடிவம், இந்த பச்சை வடிவத்தை அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆவுடையினையும் ஜோதி வடிவம் சிவலிங்கத்தையும் போன்று உள்ளது. அந்த பச்சை கலர்ல ஒரு வட்டம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஆவுடை மாதிரியும். ஆவுடைன்னு அவங்களுக்கு தெரியும்லப்பா, இந்த இதைத்தான் ஆவுடைம்பாங்க. அந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வட்டம் வந்து இந்த பச்சை கலர்ல இருக்குன்றாங்க, இதுதான் ஆவுடை அப்படிம்பாங்க. இதே மாதிரி பச்சை கலர்ல அந்த வட்டம் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நடுவுல வந்து ஒரு ஜோதி ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கு, அதுதான் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஜோதி வடிவம் சிவலிங்கத்தினையும் போன்று எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றாங்க. ஆகவே வந்து எலக்ட்ரான் வியாபித்த உலகம் எங்கும் சிவலிங்க வடிவம் தோன்றுவதாலும் இறைவன் கொண்ட அருவுருவ தோற்றம் வந்து சிவலிங்க வடிவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம நம்பலாம், உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, நந்திதேவர் சிவலிங்கத்தின் முன் நந்திதேவர் வந்து சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருப்பதா அமைச்சிருப்பாங்க. நந்தி என்ற சொல்லுக்கு வந்து குறிச்சுக்குங்க, எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருப்பவர். நந்தினா என்னது? எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருப்பவர். நந்தி அப்படிங்கிறது எப்படி இருப்பாங்க? எப்பவுமே ஆனந்த நிலையிலதான் இருப்பாங்களாம். இவர் வந்து இளமையும் திப்பமும் வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாம எப்படி இருப்பாரு, இளமையாகவும் திப்பம்னா ரொம்ப உடல் உறுதியாகவும் இருப்பாங்களாமா. செம்பொருள் ஆகம திறம் தெரிந்து நம்பள மறுத்த நம் நந்தி வாணன் அப்படின்னு இங்க பாருங்க. என்றதால் திரு நந்தி தேவர் சிவபிரானிடத்திலிருந்து சிவ ஆகமங்களை தெளிந்து நமக்கு அருளினார் என்பது தெரிகிறது. இது யார் சொன்னாங்கன்னு சொல்ல, கூற்று, இந்த கூற்று யாரை பற்றி விளக்குகிறது அப்படின்னு தான் கேட்பாங்க, சரிங்களா? இந்த புத்தகத்துல இல்லாத கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை, நான் பயப்படாதீங்க. இந்த கூற்று யாரை பற்றி கேட்டதுன்னா நந்தி பகவான், நந்தி தேவர் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இந்த கூற்றுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சிவபெருமான் கிட்டதுதான் அவர் வந்து சிவ ஆகமங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. அதனால் அவரே சைவ சமயத்திற்கு முதல் குரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்குங்க. சைவ சமயத்திற்கு முதல் குரு யாரு? திரு நந்தி தேவர். அடுத்து பாருங்க, இதனை நங்குரு நாம்புக்கெல்லாம் முதல் குரு நாதனாகி என்பதால் உணரலாம் அப்படிங்கிறாங்க. நங்குரு அப்படின்னா நமக்குன்னு அர்த்தம். நங்குரு மரபுக்கெல்லாம், சரி, நமக்கெல்லாம் அர்த்தம். நங்குரு மர இந்த ரா இது, நங்குரு மரபுக்கெல்லாம் முதல் குரு நாதனாகிய இந்த சொல் மூலியமா நம்ம அறிஞ்சுக்கலான்றாங்க. நந்தி தேவருக்கு நெற்றிக்கண்ணும் நான்கு புயங்களும் கையில் பிரம்பும் உடைவாளும் இரு புயங்களில் மானும் மழுவும் உண்டு. நந்தி தேவர் என்னென்னலாம் வச்சிருப்பாரு பாருங்கப்பா, நெற்றிக்கண் உண்டு. நந்தி தேவருக்கு என்ன இருக்கு? நெற்றிக்கண் இருக்கு. சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பது போல இவருக்கும் நெற்றிக்கண் இருக்கு. நான்கு புயங்கள் இருக்கு, புயங்கள்லாம் அந்த கரங்கள். அதே மாதிரி கையில் வந்து பிரம்பு வச்சிருக்காரு, உடை வச்சிருக்காரு, இரு புயங்கள்ல வந்து மானும் மழுவும் வச்சிருக்காரு. சுவாமி சிவபெருமானும் வந்து மான் மழு சிவன் சாமி வச்சிருப்பாரு.
சரிங்களா. அதே மாதிரி இவரும் மான்மூலம் வச்சிருக்காரு, சிவன் சாமிக்கு நெற்றிக்கண் இருக்கு, அதே மாதிரி இவருக்கு நெற்றிக்கண் இருக்கு, அதே மாதிரி சுவாமி வந்து பிரம்பு பிரம்பு அந்த உடுக்க வச்சிருப்பாரு, இவர் வந்து பிரம்பு வச்சிருக்காரு, அதே மாதிரி சுவாமி வந்து நெருப்பு வச்சிருப்பாரு, இவர் வந்து உடைவாள் வச்சிருக்காரு. இவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா. அடுத்து பாருங்க, மலு வீரத்தை அல்லது ஆன்மாவை குறிக்கிறது. அதுல மலு எதை குறிக்குது, வீரத்தை அல்லது ஆன்மாவை குறிக்கிறது. மலு, அந்த மலு சுவாமி எதை எதுக்காக வச்சிருக்காரு அதை பார்த்தா நமக்கு என்ன தோணணுங்களா, வீரமா இருக்கணும் இல்லைன்னா, சாரி ஆன்மா இல்லப்ப ஆண்மை மாத்தி சொல்லிட்டேன், ஆண்மையை நமக்கு குறிக்குது அப்படின்றாங்க. எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்துதல் மகா சங்காரம். இந்த ஒரு மாதிரி புரிச்சுக்குங்க, எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களும் ஒரு காலத்துல வந்து ஓய்வுபடுத்துறது சரிங்களா, மகா சங்காரம். இந்த எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஒரு பிரளயம் வருது அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரளயமே வருது, அததான் வந்து மகா சங்காரம் அப்படிவாங்க. இவ்வதிகாரம் நந்தியம்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகா சங்காரத்தை யாரு செய்வாங்க, நந்தியம்பெருமான் தான் செய்வார் அப்படின்றாங்க சரிங்களா. மகா சங்காரம் யார் செய்வா, இது முதல்ல கொஸ்டின் ஆன்சர் எப்படி திரும்ப ஆப்ஷன் கொடுப்பாங்க, ருத்ரன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ருத்ரன் தான் தூக்கி போடுவோம் கரெக்ட் அப்படின்னு. ஆனா இந்த பதவி யாருக்கு கொடுத்துருக்காங்க, நந்தி தேவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சாரிப்பா பாருங்க, நந்தியம்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு சித்தர், நந்தியம்பெருமான் யாரு, ஒரு சித்தர். நந்தியம்பெருமான் யாருக்கா, ஒரு சித்தர். இவருக்கு வந்து அந்த மகா சங்காரம் செய்யக்கூடிய ஒரு பதவி கொடுத்திருக்கிறாங்க. இவர் கையில வந்து மான் மலவு இருக்கும், உடைவாள் இருக்கும், பிரம்பு இருக்கும், இதனாலுமே அவர் வச்சிருப்பாரு. அவர் நெத்தில வந்து நெற்றிக்கண் இருக்கு. இவர் வந்து மகா சங்காரம் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஒர்க் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சிவ சன்னதியில் வந்து காவல் பூண்டு இருக்கிறார். நமக்கு காவல் பூண்டு இருக்கிறார், இந்த காவலுக்காக இருக்கிறது இவர் தான் சரியா. நந்தியம்பெருமான் தான் நமக்கு காவலுக்காக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இவரது அனுமதி பெற்றே சிவ தரிசனம் செய்தல் வேண்டும். இவருக்கு வந்து ருத்ரன் எனவும் பெயர் உண்டு. இவருங்க இவருக்கு மொத்தம் சித்தர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, இவரை வந்து ருத்ரன் அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டுன்றாங்க. மற்றொரு பெயர் அப்படின்னா சித்தர். இவரை எப்படி அழைக்கிறாங்கன்னா, ருத்ரன் அப்படின்னு அழைப்பாங்க, சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுல பாருங்க, ருத்து அப்படின்னா துக்கம், ரன் அப்படின்னா ஓட்டுகின்றவன் சரிங்க. இடும்பை நோய் ஓட்டும் ருத்ரன் அப்படின்னு அர்த்தம். ருத்ரன்னா என்ன அர்த்தம், இடும்பை நோய் ஓட்டும் ருத்ரன் என்ன சிவஞான முனிவர் கூறுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், சிவஞான முனிவர் தான் சொல்றாங்க சரிங்களா. தூயவன் சைலாதி எனவும் பெயர் உண்டு. மொத்தம் இவருக்கு நாலு பேர், சித்தருங்கிற பெயர் உண்டு, ருத்ரன்கிற பெயர் உண்டு, தூயவன் அப்படின்ற பெயர் உண்டு, சைலாதி அப்படிங்கிற பெயரும் உண்டு. அடுத்து பாருங்க, தப்பிதம் செய்தாரை தண்டிக்கும் அதிகாரமும். அது தப்பிதம் இடத்துல தப்பு செஞ்சா அவங்க தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு உண்டு, நந்தி தேவருக்கு உண்டு. மகா சங்காரம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் நந்தி தேவருக்கு உண்டு. யாராவது தப்பு செஞ்சுட்டா அவங்களைய தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு உண்டு. இவர் தக்ஷயானத்தில், அந்த தக்ஷயானம் தாட்சாயினி அங்க சுவாமி திருமணம் செய்வாங்களோ அவங்க அப்பாட்ட சொல்லாமலே அவங்க ரெண்டு பேரும் பண்ணிப்பாங்க. அதனால தக்ஷன் வந்து சுவாமியை எதிர்த்து ஒரு யாகம் பண்ணுவாரு, சாமி அழைக்காமலேயே, சாமிக்கு அபிர்வாகம் கொடுக்காமலேயே பண்ணிடுவாரு. அப்ப அந்த தக்ஷ யாகத்துல சிவனை படித்து பேசிய தக்ஷனையும் உடனிருந்த தேவர்களையும் சபித்தார் சரியா. இவர் சிவபெருமானிடத்தில் உபதேசம் பெற்றார். சிவபெருமானிடம் யார் உபதேசம் பெற்றார், நந்தியம்பெருமான் தான் சரிங்களா. நந்தியம்பெருமான் வந்து உபதேசம் பெற்றிருக்கிறாரு, நமக்கு சிவ ஆகமங்களை சொல்லியிருக்கிறாரு. சுவாமிக்கு வந்து காவல் அந்த காவலரா இருந்திருக்கிறாரு. மகா சங்காரம் செய்ய முடியும் அவரால், ஒருத்த தப்பு செஞ்சுட்டா அந்த தப்ப தண்டிக்கக்கூடிய அந்த உரிமை அவருக்கு உண்டு சரிங்களா. இவ்வளோ வச்சிருக்கிறார் அவரு. அவர் ருத்ரன்னு சொல்லலாம், தூயவன் சொல்லலாம், சைலாதின்னு சொல்லலாம், சித்தர் அப்படின்னு அவரை சொல்லலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாம தக்ஷனை வந்து சிவபெருமானே அழைக்கல, சிவன் சாமிக்கு அபிர்வாகமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. ஆனா எல்லாத்தையும் அழைச்சிட்டாரு. தக்ஷன் வந்து ஒரு தீயவனா இருக்கிறனாலதான என் சாமியை கூப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தக்ஷன் கிட்ட ஓடி போயிருக்கிறாங்க. சாமியை கலந்துக்காத இடத்துல நம்ம கலந்துக்கலாமா, அப்படி கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரி வந்து ரொம்ப வலிமையானவனா இருந்ததுனாலதான் மற்ற தேவர்கள் எல்லாம் பயந்துகிட்டு அந்த தக்ஷ யாகத்துல வந்து கலந்துருக்கிறாங்க. அப்படி தேவர்களே பயந்த அந்த சமயத்துல இவர் போய் அவனுக்கு சாபத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளவு வீரமானவரா இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையுமே அதுதான்,
அதனால தேவர்களையும் சபிச்சிருக்கிறாரு. தக்ஷனை மட்டும் அந்த தக்ஷயத்துல சிவனை வந்து பழித்து பேசிய தக்ஷனையும் தேவர்கள் அத்தனை பேர்த்தையுமே இவர் வந்து சபிச்சிருக்கிறாரு. சரிங்களா, சிவபெருமானிடத்துல உபதேசம் பெற்றவரு இவர்கிட்ட இருந்துதான் இவர் வந்து சிவன்சாமி கிட்ட உபதேசம் பெற்று இவர் தான் வந்து யார் யாருக்கு சொல்லியிருக்காங்க, சனத்குமார சனத்குமார்டமிருந்து சத்தியஞான தரிசினிகள், சத்தியஞான தரிசினிகளிடமிருந்து பரஞ்சோதியார், பரஞ்சோதியார் கிட்ட இருந்து மெய்கண்டார் வாங்குவார். சரிங்களா, பரஞ்சோதியிடம் இருந்து மெய்கண்டாரும் உபதேசம் பெற்றார். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா சந்தானக்குரவர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா சந்தானக்குரவர்கள் அப்படிவாங்க. சந்தானக்குரவர்கள் மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. அகச்சந்தானக்குரவர்கள்ல 4 பேரு, புறச்சந்தானக்குரவர்கள்ல 4 பேரு. அகச்சந்தானக்குரவர்கள்னா அகம் கண், நம்மளோட மனக்கண்ணால பார்க்கக்கூடியவங்க, கைலையில வாழ்ந்தவங்க. புறச்சந்தானக்குரவர்கள் அப்படின்னா பூலோகத்துல வாழ்ந்தவங்க, நம்ம கண்களால பார்க்க முடியும். அகச்சந்தானக்குரவர்கள் நம்ம கண்களால வந்து கைலாயில கைலை மலையில இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது கைலாயத்துல சுவாமி தட்சிணாமூர்த்திய தவ கோலத்துல இருக்கும் போது இவரு அவர்கிட்ட இருந்துதான் சிவபெருமான்ட்ட இருந்து நந்தி தேவர் வந்து உபதேசம் பெற்றிருப்பாரு. அந்த நந்தி தேவர் கிட்ட இருந்துதான் வந்து சனத்குமாரரும் சத்தியஞான தரிசினிகளும் பரஞ்சோதியாரும் அப்படி நந்தித முதல்ல, அப்புறம் சனத்குமார், அப்புறம் சத்தியஞான தரிசிகர்கள், அப்புறம் பரஞ்சோதியார் 4வது அவங்க கிட்ட ஒரு உபதேசமும் பெற்றிருப்பாங்க. அப்படி பரஞ்சோதி முனிவர் வந்து அப்படியே வானவெளியா வந்துகிட்டு இருக்க ஒரு ஊர்வலமா வரும் பொழுதுதான் ஒரு குழந்தை மெய்கண்டார் அப்படின்ற அந்த குழந்தை 2 வயது இல்ல 4 வயது தான் இருக்கும். அந்த சின்ன குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த குழந்தையை பார்த்த உடனே இது பக்குவப்பட்ட அனுமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரஞ்சோதியர் வந்து அந்த மணிகண்ட அந்த மெய்கண்டருக்கு வந்து உபதேசம் செய்வார். அப்படி வந்தவர் தான் வந்து புறச்சந்தன குழந்தைகள்ல முதல்ல வந்து மெய்கண்டாரு சிவஞான சித்தியார். நம்ம அடுத்து வந்து இது பார்ப்போம். இதெல்லாம் வந்து காரணத்தோட தான் இந்த பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா சாஸ்திரங்கள், 14 சாஸ்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா. அது வந்து உமாபதி சிவம் வந்து 8 சாஸ்திர நூல் எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து மெய்கண்டார் வந்து 1 சாஸ்திர நூல் தான் எழுதியிருப்பாரு, சிவஞான போதம் அப்படின்னு. இருக்கிற 14 சாஸ்திர நூல்கள்லயே மிகவும் முக்கியமான சாஸ்திர நூல் எது அப்படின்னா அது வந்து மெய்கண்டார் எழுதுன சிவஞான போதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்து வந்தவர் தான் மெய்கண்டாரு. மெய்கண்டாருக்கு அப்புறம் வந்து அருள்நந்தி சிவாச்சாரியர் அப்படிம்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்கன்னா உமாபதி சிவம் தான் கடைசி. புரியுதுங்களா, இதுல அந்த கிளாஸ்ல இன்னும் நல்லா தெளிவா சொல்றேன். அப்படி வந்ததுதான் குறும்ப குரு பரம்பரை அல்லது திருக்கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு விஷயமும் நான் சொன்னேன். குரு பரம்பரை, திருக்கைலாய பரம்பரை, இப்ப நான் சொன்ன அந்த 8 பேர் தான் வந்து குரு பரம்பரை அல்லது திரு கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவரைக்கும் டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களாப்பா? சொல்லுங்கம்மா. மேம், விமானம் சொல்லும் போது விமானத்தோட மேல் பக்கத்துல இடப்பத்தையாவது பூதத்தையாவதுன்னு சொன்னீங்களா மேம்? அதுல அந்த இடப்பத்தையாவதுன்னா என்னது மேம்? காலை நந்தி தேவர் சொல்றோம்லப்பா, இடபம் காலை இடதோ வாகனம். அதாவது மொத்தம் 3 நந்தியா பிரிப்பாங்க. சைவத்தை பிரகாரம் நான் சொல்றேன், 3 நந்தியா பிரிப்பாங்க. நம்ம பொதுவா நந்தின்னு நம்ம எல்லாத்தையும் நந்தின்றோம், அது தப்பு. எப்படின்னா இடப வாகனம் அப்படிங்கிறது அம்பாளும் சாஷார் சிவபெருமானும் அமர்ந்து வராங்க பாத்தீங்களா, அந்த கைலையிலிருந்து அமர்ந்து வரக்கூடிய அந்த நந்தி. அந்த நந்தி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடப வாகனம் அப்படிம்பாங்க. ஆனா பார்த்தா எல்லா நந்தியும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த நந்தியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இடப வாகனம் அப்படிம்பாங்க. அதே கோயில் உள்ளுக்குள்ள போகும்போது கருவறையில தர்ம தேவதையா நந்தி இருப்பாங்க. அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி ஒரு நந்தி இருக்கும் பாருங்க. கொடிமரத்துக்கு முன்னாடியா, கொடிமரத்துக்கு முன்னாடிதான், கொடிமரத்துக்கு முன்னாடி அந்த நந்தி இருப்பாரு பாருங்க. எல்லா சிவன்சன் கோயிலையும் பாருங்க, கொடிமரத்துக்கிட்டே ஒரு நந்தி இருப்பாரு. அவரு யாரு அப்படின்னா தர்ம தேவதை. தர்ம தேவதை தான் வந்து நந்தி ஸ்வரூபமா அங்க இருப்பாங்க, அவரை நந்திம்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோமே திருநந்தி தேவர், சாரி திரு நந்தி தேவர்னு பார்த்தோம் பாத்தீங்களா, இவருக்கு வந்து கை கால்லாம் இருக்கும், மொத்தம் 4 கைகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்ல. மனு மழு வச்சிருப்பாரு, உடைவாள் வச்சிருப்பாங்க, பிரம்பு வச்சிருப்பாங்க, மான் வச்சிருப்பாங்க அப்படின்னு. இந்த நந்தி வேற, சரிங்களா. அதனாலதான் அந்த இடத்துல வந்து இடபம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, நந்தின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அதனாலதான் அந்த இடத்துல வந்து நந்தின்னு
கொடுக்காம மேலோட்டமா கொடுக்காம கரெக்டா வந்து இடபாமு கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த சுவாமி வந்து அம்பாலும் சுவாமியும் ஒரு வாகனத்துல வராங்கல்ல, அந்த இடம்பா வாகனம் அந்த உருவ சிலையத்தான் கருவறையில விமானத்துல வைக்கணும்னு சொல்றாங்க. வேற உருவத்தை வச்சிடக்கூடாது. இப்ப நம்ம சொல்றோமே நந்தி தேவர், அவரை வச்சிடக்கூடாது. நந்தின்னு சொல்றமே கொடி மரத்துக்கிட்ட இருக்காங்களே அந்த நந்தியை வச்சிடக்கூடாது. சுவாமி உடைய அந்த வாகனமா சொல்லக்கூடிய அந்த இடப வாகனத்தை தான், அந்த உருவத்தை தான் அங்க வைக்கணும்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம், நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. ஸ்கிரீனை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஏதோ டவுட்னா டிஸ்கஸ் பண்ணி அடுத்து பாருங்க. பலிபீடம், பலிபீடம் அப்படிங்கிறது இது எதை உணர்த்துது? பாசத்தை உணர்த்துகிறது. பலிபீடம் எதை உணர்த்துது? பாசத்தை உணர்த்துது. மூன்று தொழில்களையும் உணர்த்தக்கூடியது எதுங்கப்பா? இப்ப நம்ம பார்த்தோம்ல, மூன்று தொழில்களையும் உணர்த்தும் இப்ப நம்ம பார்த்தோம்லப்பா. கொடிமரங்களா, கோபுரங்களா? கொடிமரம் அப்படிங்கிறது முத்தொழில்களையும் உணர்த்தக்கூடியது கொடிமரம். அந்த மூன்று மூர்த்திகளையும் உள்ளடக்கியது எது அப்படின்னா சிவலிங்கம். சரிங்களா? அப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும், அப்பதான் ஞாபகம் வரும். சரிங்களா? மூன்று தொழில்களையும் உணர்த்துவது அப்படிங்கிறது கொடிமரம். அந்த மூன்று தொழில்களை பாசத்தை மட்டும் உணர்ந்துச்சுன்னா அது பலிபீடம். மூன்று தொழில்களையும் உள்ளடக்கியது அப்படின்னா அது சிவலிங்கம். சரிங்களா? அந்த பலிபீடத்தை வந்து ஸ்ரீ பலிநாதர் அப்படின்னு சொல்றாங்க. கோவில்ல எட்டு மூலைகளிலும் எட்டு பலிபீடங்கள் இருக்கு. இது ஏற்கனவே 2019 கேட்ட கேள்வி. எட்டு மூலைகளிலும் எத்தனை பலிபீடங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எட்டு மூலைகளிலும் எத்தனை பலிபீடம் இருக்கும்? எட்டு பலிபீடம் இருக்கும். அது எப்படின்னா, இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்னும் எட்டு திக்பாலர்களை உணர்த்துகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க. இதுலயே பிராமி ரொம்ப முக்கியம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்னும் சப்த மாதாக்களையும் உணர்த்தும் பீடங்களும் உள்ளது அப்படின்றாங்க. இது ரொம்ப இந்த வரிசை முக்கியம்ப்பா, பாத்துக்குங்க. வரிசை மாறிடக்கூடாது. எட்டு பலிபீடம்னா ஃபர்ஸ்ட் இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் அப்படின்னு எட்டு திக்பாலர்களை உணர்த்துது. அடுத்து அம்பால பாருங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படிங்கிறது சப்த மாதர்களை உணர்த்தும் பீடங்களும் இருக்கு. இவைகளுக்கு எல்லாம் தலையாய பீடமே வந்து நந்திதேவருக்கு பின்னால் உள்ள பலிபீடம். இதுலயே எது தலையாய பீடம் எங்க இருக்கு அப்படின்னா, நந்திதேவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலிபீடம் தான் வந்து தலையாய பீடம் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானது உருவடிவே தட்சிணாமூர்த்தி அப்படிம்பாங்க. சிவபெருமானுடைய உருவடி தான் தட்சிணாமூர்த்தி. நமக்கு தெரியும், ஆலயங்கள கர்ப்பகிரகத்தின் தென் பகுதியில தென் திசை நோக்கி இருப்பாரு. ஆலயத்தோட தென் பகுதியில தென் திசை நோக்கி இருப்பாரு. அதனால் வந்து இவர் வந்து தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லால் மரத்தினடியில் யோக நித்திரையில் சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் உபதேசிக்கும் உரையில் வீற்றிருந்தார். இந்த கேள்வி 2019 கேட்ட கேள்வி. அவர் என்ன மரத்துக்கு அடியில் இருந்தாரு அப்படின்னு, கல்லால் மரத்தினடியில் யோக ஆசனத்தில், என்ன ஆசனம்? யோக ஆசனத்துல என்ன முனிவர்கள்? சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்கள் நால்வர்க்கும், அதனால கவனிங்க, சனகாதி முனிவர்கள் நால்வர்க்கும் உபதேசிக்கும் முறையில வீற்றிருந்தாரு. அவருடைய ஒரு திருவடி முயலகனை மிதித்து கொண்டிருக்கும். யாரை மிதித்து கொண்டிருக்கும்? முயலகனை மிதித்து கொண்டிருக்கும். சரிங்களா? மற்றொரு வந்து வீராசனமாக வீற்றிருக்கும். மற்றொன்று எப்படி இருக்கும்னா, வீராசனமாக வீற்றிருக்கும். இந்த இப்படி இருக்கும்னு சொன்ன அந்த காலு,
அதுதான் வந்து வீராசனம்ங்கிறாங்க. நான்கு கால் நான்கு கைகளால் வலப்பக்கம் ஒரு கை சின்முத்திரையும், இது ரொம்ப முக்கியம் குறிச்சுக்குங்க. நந்திதேவருக்கு எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இங்க வலக்கை, நான்கு கைகள்ல வந்து வலக்கை, நந்தி தட்சிணாமூர்த்தி பாக்குறோம்பா, நான்கு கைகள்ல வலப்பக்கம் வலது பக்க கையில வந்து சின்முத்திரை தாங்கியும் ஒரு கை வந்து ருத்ராட்ச மணிவிடம் தாங்கியும் இருக்குது. வலது கையில இங்க பாருங்க, இந்த வலது கையில ஒரு கையில வந்து சின்முத்திரையும் ஒரு கையில ருத்ராட்சம் அந்த மணிவிடமும் சாமி வச்சிருப்பாங்களாம். இனிமேல் எல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லா உத்து பாருங்க எல்லாருமே. நானும் ஃபர்ஸ்ட் உத்து பார்க்கல, இதை படிச்சுட்டு தான் நான் அப்புறம் உத்து பார்த்தேன். தட்சிணாமூர்த்தி எத்தனை நாள் நம்ம கோயிலுக்கு போறோம், எவ்வளவு உன்னிப்பா இருக்கு பாருங்க. தட்சிணாமூர்த்தியோட வலது கையில வந்து சின்முத்திரையும் ருத்ராட்ச மணிவடமும் வச்சிருக்கிறாங்க. இடது கையில வந்து அமுத கலசமும், இடது கையில வந்து அமுத கலசமும் அது அதே மாதிரி ஒரு பக்கம் வேதமும் வச்சிருக்காங்க, வேத நூல்களை சரிங்களா, வேத நூல்களை வச்சிருக்காங்க. ஒரு கையில சின்முத்திர, வலது கையில வலது ரெண்டு கையில சின்முத்திர ருத்ராட்ச வடம், இடது கை ரெண்டு கையில வந்து ஒண்ணுல வந்து அமுத கலசமும் வேதமும் வச்சிருக்காங்க. இவரை யோக தட்சிணாமூர்த்தி அப்படின்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, யோக தட்சிணாமூர்த்தி அப்படின்றாங்க. வீணா தட்சிணாமூர்த்தி எனவும் ஒருவர் ரொம்ப 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 முக்கியம் குறிச்சுட்டுங்க. வீணா பாருங்க, வீணா வீணா தட்சிணாமூர்த்தி அப்படின்றாங்க. தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு பேர்கள் இருக்கு, யோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, வீணா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வீணா தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்கன்னா, இவங்க கையில என்ன வச்சிருக்காங்க, வீணை வச்சிருக்காங்க. கலைகளுக்கே அரசி வந்து கலைமகள் அப்படிம்பாங்க, கல்விக்கு அரசி கலைமகள். அப்படிப்பட்டவங்க கையில என்ன இருக்கும், வீணை இருக்கும். அதை ஒரு மையமா வச்சுதான் இங்க வந்து வீணா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. யோக முறையை காட்டியதால் யோக தட்சிணாமூர்த்தி என்பர். அதே மாதிரி பாருங்க, துன்புரு நாரதர் முதலியோருக்கு வீணையின் இலக்கணத்தை உணர்த்தியதால் வீணா தட்சிணாமூர்த்தி எனப்பட்டார். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நீயா நானான்ற ஒரு இது வந்துருச்சு, ஒரு ஒரு போட்டி மாதிரி, ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த போட்டியில சுவாமிய வெல்லணும், அம்பால வெல்லணும், சரஸ்விதாயை வெல்லணும் அப்படிங்கறதுக்காக தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்து இந்த துன்புரு நாதரும் வந்து கத்துக்கிட்டாங்க வீணையோட இலக்கணத்தை. அதனாலதான் வந்து வீணா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அடுத்து பாருங்க, சின்முத்திரை. சின்முத்திரை வந்து எப்படி பிரிக்கலாம், சித் கூட்டல் முத்திரை. நல்லா கவனிச்சுக்குங்க, இது எப்படி பிரிச்சிருக்காங்க, சித்து கூட்டல் முத்திரை. நல்லா பாத்துக்குங்க, ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம் சின்முத்திரையாகும். சின்முத்திரைனா என்னது, ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம். சின்முத்திரைனானது ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம். இது வந்து கட்டை விரலால் பெருவிரலின் அடியை சேர்த்து மற்ற மூன்று விரல்களையும் வேறாக ஒதுக்கி காட்டப்படும் முத்திரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து அந்த கட்டவிரல் இருக்குன்னா, அந்த கட்டவிரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருவிரலின் அடியை சேர்த்து மற்ற மூன்று விரல்களையும் வேறாக சரிங்களா ஒதுக்கி காட்டப்படும் முத்திரை சின்முத்திரை. பெருவிரல் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா, இறைவனை குறிக்கும். பெருவிரல் யாரை குறிக்கும், இறைவனை குறிக்கும். சுட்டு விரல் யாரை குறிக்கும், ஆன்மாவை குறிக்கும். சுட்டு விரல் எதை குறிக்கும், இப்படி சுட்டு விரல் வந்து ஆன்மாவை குறிக்கும் சரிங்களா. மற்ற மூன்று விரல்களில் நடுவிரல் ஆணவ மலத்தையும், அணிவிரல் அப்படின்னா மோதிர மணிகிரம்லாம் பாதான், அணிவிரல் கண்ம மலத்தையும், நடுவிரல் வந்து சாரி சுட்டு விரல் வந்து மாயா மலத்தையும் குறிக்குது. ஆணவாதி மலங்களை விட்டு ஆன்மா இறைவனை அடைந்து இன்புறுவதை இச்சின்முத்திரை காட்டுகிறது. இதனை வந்து கட்சிப்ப மொழியில சொல்லியிருக்காங்க, இருங்க பாக்கலாம். இங்க பாருங்க, மூணு விரல், மூணு விரல்ல சுட்டு விரல், நம்ம நீ 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 யாரு நீ எப்படி சுட்டுற பாத்தீங்கன்னா, அந்த சுட்டு விரல் வந்து மாயா மனத்தை குறிக்குது, மாயையை குறிக்குது. ஆணவாதி மலங்களை அதே மாதிரி பாருங்க, அந்த அணிவிரல் வந்து கண்ம மலத்தை குறிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சுட்டு விரல் வந்து ஆணவ மலத்தை குறிக்குது, அணிவிரல் வந்து கண்ம மலத்தை குறிக்குது. சாரி சாரிப்பா, நடுவிரல் வந்து ஆணவ மலத்தையும், அணிவிரல் வந்து கண்ம மலத்தையும், சுட்டு விரல் வந்து மாய மலத்தையும் குறிக்குது. அப்படியே பேக்ல இருந்து வராங்க. அடுத்து பாருங்க, ஆணவம் அந்த ஆணவாதி மலங்களை வந்து விட்டு ஆன்மா வந்து இறைவனை அடையும் போதுதான் வந்து இந்த அடையிற அந்த ஒரு நிலையை தான் வந்து இந்த சின்முகத்திரை காட்டுது அப்படின்றாங்க. இதை கட்சிப்ப சிவாச்சாரியர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, மும்மலம் வேறுபட்டொழிய மொய் துயிர் அம்மலர்த்தால் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலையல துளம்
சிந்தியாதரோ, சரியா? சிந்தியாதரோ அப்படிங்கிறாங்க. இது யாரு யாரு சொன்னது? கட்சியப்ப சிவாச்சாரிய சொல்லிருக்கிறாங்க. சரிங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. மும்மலம் வேறுபட்டவளிய மொய் துயிர் அம்மலத்தால் நில் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை எலதுளம் சிந்தியாதரோ. சரிங்களா, இந்த க்வெஸ்சன் என்ன கேட்கல, எதுக்கும் பார்த்துக்கணும். என்ற பாடல்ல வந்து நன்கு விளக்கியிருக்காங்க. பெருவிரலோட சுட்டுவிரல சேர்க்கும் பொழுது ஒரு வட்ட வடிவம் வந்து உண்டாகும். சரிங்களா, பெருவிரலோட சுட்டுவிரல சுட்டும் போது ஒரு வட்ட வடிவம் வந்து உண்டாகும். இப்படி இது இப்படி வரும்போது அது இரண்டும் இரண்டல்ல ஒன்றே என்னும் அத்வைத்தை உணர்த்துகிறது. அப்பா இதை ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிச்சுக்குங்க. இரண்டும் இரண்டல்ல ஒன்றே என்னும் அத்வைத்தை உணர்த்துகிறது. சரிங்களா, இடக்கை அமுதம் மலம் நீக்கம் செய்து சிவானந்தத்தை நிவர செய்வதையும். இந்த இடக்கை என்ன சொல்றாங்கன்னா, அமுதம் இடக்கை அப்படிங்கிறது அமுதம். சரிங்களா, மலநீக்கம் செய்து சிவானந்தத்தை நுகர செய்வதையும் ருத்ரா வந்து ருத்ராக்கமணி அப்படிங்கிறது, இந்த ருத்ராட்சம்னு சொல்றோம்ல, அந்த ருத்ராக்கமணி சிவஞானத்தில் நிலைத்து ஐந்தெழுத்து எண்ணுவதையும் முயலகன மிதித்தல் அப்படிங்கிறது ஆணவ மலத்தை மிதித்தல் அப்படிங்கிறதும் வீராசனம் அப்படிங்கிறது எங்கும் யாம் யாவருக்கும் எளியோம் எளியோம்லோம் யாவர்க்கும் மேலோனோம் என்னும் பெருமிதத்தையும். சரிங்களா, ஞானத்தையும் கல்லால் நில ரஜோகுண, நல்லா பாருங்க, கல்லால் நில ரஜோகுண தமோகுணங்கள் அண்டாது சத்துவ குணத்தை சார்ந்ததல சார்ந்திருத்தலையும் தென்முக அகோர முகமானதால் பயத்தை அகற்றிவிட்டு அருளை கொடுப்பதையும் உணர்த்துகின்றன. தென்முகமா சுவாமி இருந்தா கூட அகோர முகமா இல்ல, சும்மா அப்படியே சாந்தமா இருக்காரு சுவாமி. சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அகோர முகமானதால் பயத்தை அகற்றிவிட்டு அருளை கொடுப்பதையும் உணர்த்துகிறது. இந்த மூர்த்தியின் பெருமையை பிளாவட்ஸ்கி, தட்சிணாமூர்த்தியோட பெருமையா சொல்றாங்க பிளாவட்ஸ்கி. இது வந்து கடந்த தெருவுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த மூர்த்தியின் பெருமையை பிளாவட்ஸ்கி அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, சைலண்ட் வாட்சர், மௌனகுரு என்று அழைக்கிறார். சரிங்களா, அடுத்து பாருங்க. தட்சிணாமூர்த்தி கல்லால் மரத்தினடியில் அமர்ந்து கனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் முதலியோருக்கு மோன நீ, அதாவது மோனா அந்த இடத்துல யோக நிலையில இருந்து, சரிங்களா, அதாவது மௌனமா இருந்து நிலையிலேயே ஐயங்களை நீக்கி உணர்த்தி அருளியதை கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற் கற்றவே கேள்வி வல்லாளர்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க பாலாய் எல்லாமா அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் இணைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இந்த பாடல் யார் சொன்னது அப்படின்னா, திருவிளையாடல் புராண வாக்காளர் இளம். அப்ப திருவிளையாடல் புராணம் தான் சொல்லுது தட்சிணாமூர்த்தியை பத்தி. கச்சிப்ப சிவாச்சாரியர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு பாருங்க, மும்மலம் வேறுபட்டவளிய அப்படிங்கிறது கச்சிப்ப சிவாச்சாரியர் சொன்னது, கல்லாளின் புடைய மறந்து அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணம் சொல்லப்பட்டது. ஏர் இசையும் வடவாளின் கீழிருந்த அங்கு ஈரிருவர் கிறங்கி நின்று நேரிய நான் மறை பொருளை உரைத்து ஒளிசிய நெறியளித்தோன். இந்த கடைசியில ரெண்டு லைன் மட்டும் பாருங்கப்பா, நடுவில் எல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த வரைக்கும் கேட்டது கிடையாது. சரிங்களா, ஏன்னா ஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார். இந்த கூற்று வந்து திருஞான சம்பந்தர் சொல்லப்பட்ட கூற்று. யார் பத்தி? தட்சிணாமூர்த்திய பத்தி. சாரி, இது மேல வரை இது வரைக்குமே வந்து திருவிளையாடல் புராணம் தான்ப்பா, இதுக்கு கீழேதான் வந்து திருஞான சம்பந்தர். இதுதான் வந்து திருஞான சம்பந்தம் இருப்பா, இது வந்து திருஞான சம்பந்தர். இந்த ரெண்டாவது கூற்று வந்து திருஞான சம்பந்தர். இந்த மூன்றாவது கூற்று வந்து மாணிக்க வாசகர் சொன்னது. சரிங்களா, இது வந்து மாணிக்க வாசகர் தட்சிணாமூர்த்தியை பத்தி மூன்று கூற்று சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருவிழா புராணத்துல ஒரு கூற்று, திருவிழா புராணத்துல இருந்து ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, திருஞான சம்பந்தர் இரண்டாவது கூற்று சொல்லியிருக்கிறாரு.
மூணாவதா வந்து மாணிக்க வாசகர் ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? திருஞான சம்பந்தர் சொன்ன கூற்று வந்து ஏரிசையும் வடவாளின் கீழிருந்து அப்படின்னு சொல்றது திருஞான சம்பந்தர் சொன்னது. அடுத்து மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காங்கன்னா நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்றாவின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான், சரிங்களா? நன்றாக நால்வர்க்கு நமக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்றாவின் கீழ் தங்கு கீழிருந்தங்கு அறமுறைத்தான் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க நடராஜர், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாகிய அருப சிவம் சதாசிவமாகிய அருவுருவ திருமேனியை கொண்டது அப்படிங்கிறாங்க. அதுவே ஐந்தொழில் கடந்த ஆனந்த தாண்டவம் புரியும் அற்புத நடராஜர் அப்படின்றாங்க. அண்டங்கள் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருப்பதனாலேதான் வந்து அனைத்து உயிர்களும் இன்ப வாழ்வு நடத்த முடியுதுங்கிறாங்க. அண்டங்கள் முதல்ல அணுக்கள் வரையும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். இந்த இயக்கத்திற்குரிய காரணம் அல்லது மெயின் ஸ்ப்ரிங் இது அப்படி எதுவென அறிய முடியாது. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு இது குறிச்சுக்குங்கப்பா. ஐன்ஸ்டீன் முதலிய விஞ்ஞான பேராசிரியர்கள் மயங்கினர். அம்பல கூத்தனின் ஆனந்த கூத்தத்தாலேயே அணுக்களின் ஏகத்தாள நடனம் நடைபெறுகிறது என அறிந்தும் அத்திருவுருவை அகத்தும் புறத்தும் கண்டுகளித்தனர், சரிங்களா? ஐன்ஸ்டீன் வந்து சுவாமியை பத்தி தெரிஞ்சு சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்லி அவரும் வந்து உணர்ந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எந்த அறிஞரோட பேர் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அவன் எல்லா உலகங்களையும் வந்து படைச்சு அவற்றில் வந்து ஐம்பூதங்களையும் அமைச்சு அவற்றை வந்து தன்னோட திருவுருவில் கொண்டு விளங்குறாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி சுவாமியோட வழக்கை வந்து உடுக்கை படைத்தல நடராஜர். இப்ப நம்ம பாக்குறது யாரப்பா நடராஜர், இதுக்கு முன்னாடி வந்து தட்சிணாமூர்த்தி பார்த்தோம், சரிங்களா? அவரு அவரோட வலது கையில என்ன இருந்தது? சின்முத்திரை இருந்தது, ருத்ராட்ச வடம் அந்த ருத்ராட்ச வடம் இருந்தது, சரிங்களா? அதே நடராஜரோட வலது கையில என்ன இருக்கு? உடுக்கை இருக்கு, சரிங்களா? வலது கை வந்து உடுக்கை இருக்கு. அந்த உடுக்கை எதை குறிக்குது நமக்கு அப்படின்னா படைத்தல குறிக்குது. நல்லா கவனிச்சுங்க, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா படிச்சு நல்லா அதை கவனமா வச்சுக்குங்க. ஏன்னா அந்த கைகளை வந்து இந்த கையில அதுவா அந்த கையில இதுவா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்ப தட்சிணாமூர்த்தினா வலது கையில என்ன இருந்தது? சின்முத்திரை இருந்தது, அந்த ருத்ராட்ச அந்த வடம் அப்படிங்கிற ருத்ராட்ச மாலை இருந்தது. இவங்க கிட்ட என்ன இருக்கு வலது கையில? நடராஜ கையில உடுக்கை வச்சிருக்காங்க. இது வந்து படைத்துல குறிக்குது. உடுக்கையோட ஒளி வந்து எப்படி இருக்கும்னா ஓம் ஓம் அப்படின்னு முடங்கும். ஓம் அப்படிங்கிறது வந்து என்னது? பிரணவமே படைப்புக்கு மூல காரணம் அப்படிங்கிறாங்க. மற்றொரு உலகையில என்ன இருக்குன்னா அபயக்கரம் அமைச்சிருக்கிறாரு. மற்றொரு உலக கையில என்ன இருக்குது? அபயக்கரம் அமைச்சிருக்கிறாரு, சரிங்களா? அது வந்து எல்லாவற்றையும் நானே காத்து கொள்கின்றேன் அப்படின்னும் எதற்கும் அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறதையும் காட்டுது. இடக்கையில வந்து தீ வச்சிருப்பாரு. அது வந்து உயிர்கள் இளைப்பாறுவதன் பொருட்டு அழித்தல் தொழிலை வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. பாருங்க, அழித்தல் அப்படின்னா எதுக்காக சாமி செய்யறாருன்னா உயிர்கள் இளைப்பாறுவதற்காக. நல்லா கவனிங்க, உயிர்கள் இளைப்பாறுவதன் பொருட்டுத்தான் வந்து அழித்தல் தொழில வந்து நானே செய்யறேன் அப்படிங்கிறாங்க. இது அடுத்து பாருங்க, மற்றொரு இடக்கையில வந்து உயிர்களுக்கு முக்தி பெற்றும் திருவடியை காட்டுகிறார். இன்னொரு கை வந்து இப்படி காட்டுற மாதிரி இருக்கும். அந்த கை பார்த்தோம்னா அந்த கை இது எதுக்காக அப்படின்னா அந்த முக்தி பேர் அந்த இலைப்பருவத்துக்காக வந்த அந்த ஆன்மாவுக்கு முக்தி பேர் கொடுக்கறதுக்காக தான் அந்த திருவடி அப்படி இருக்கு அப்படின்றாங்க. வலது கால் வந்து அபஸ்மாரம், இது குறிச்சுக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வலது கால் வந்து அபஸ்மாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபஸ்மாரம் என்னும் முயலகனை மிதித்து கொண்டிருக்கிறது. அந்த முயலகன் என்ன சொல்றாங்க? அபஸ்மாரம் அப்படின்றாங்க. அது உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு தக்கவாறு இறைவன் ஊட்டும் மறைத்தல் தொழிலை அறிவுறுத்துகிறது. இடது கால் வந்து தூக்கி திருவடி ஆன்மாக்களுக்கு இறைவன் முக்தி அளிக்கும் அருளல் தொழிலை காட்டி அருள்கிறது. இப்பதான் நான் சொன்னேன்ல அந்த தூக்கிய திருவடி, அதுதான் வந்து நமக்கு வந்து எதை குடிக்குதுங்களாமா? அருளல் தொழிலை குடிக்குது. நமக்கு முக்தியை கொடுக்கறது எது அப்படின்னா அந்த தூக்கிய திருவடி அப்படிமாங்க. சாமி கால் இப்படி வந்து இருக்கும். அந்த இதுல வந்து முயலகன் இருப்பாரு.
இந்த திருவடிதான் வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா முக்தி அருளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாதத்தை பார்த்தாவே முக்தியுமாங்க. சைவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் சிவாடியார்களுக்கு, சுவாமி நடராஜ உடைய உருவத்தை இப்படி நடராஜருடைய உருவம் ஒரு பேச்சுக்கு சிவபெருமானி நடராஜருடைய உருவம் இப்படி இருக்கு அப்படின்னா அதுல இந்த உருவத்தை பார்க்க மாட்டாங்க அடியார்கள் சிவாடியார்கள். இந்த இந்த தூக்கிய திருப்பாதத்தை தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த திருப்பாதம் தான் நமக்கு முக்தி அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதத்தை வந்து குஞ்சித பாதம் அப்படிமாங்க. இது ஒரு அடியாரோட கம்பேர் பண்ணி கூட சொல்லுவாங்க. அப்பூதி அடிகளார் நினைக்கிறேன் நானு, நல்லா 100% நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன், டவுட்டா இருக்கு. ஆனா இந்த திருவடி தான் வந்து முக்தி அளிக்கும் திருவடி அப்படிமாங்க. அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. இறைவன் முக்தியை அளிக்கும், இறைவன் முக்தியை அளிக்கும் அருளல் தொழிலே காட்டி அருளுகிறது சரிங்களா. அந்த பாதத்தின் மூலியமா தான் நமக்கு வந்து முக்தி பேர் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. தோற்றம் துடியதனில் தோயுந்தி தீயமைப்பில் அப்படின்னா அமைப்பில் அர்த்தம். ஆமா அமைப்பில் அர்த்தம், தோயுந்து அமைப்பில் அர்த்தம். சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஒன்று மலர்பாதத்தில் உற்றதோ துரோகம், துரோகம் சொல்றோம்ல உற்றதோ உற்ற துரோகம் முக்தி நான்ற மலர் பத்தே நாடு அப்படின்னு உண்மை விளக்க பாடல் சொல்லுது. யார் சொல்றாங்க உண்மை விளக்க பாடல் வந்து நடராஜா பத்தி சொல்லுது. ஐம்பெரும் பூதங்கள்ல வந்து அவள் நிறைந்து விளங்குகிறான் அப்படிங்கிறத இன்னொருத்தர் சொல்றாங்க. யாருன்னு பார்க்கலாம். பாரடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரடை நன்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வாளிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் விளந்தாய் போற்றி விளைந்தாய் போற்றி அப்படின்னு திருவாசகத்துல போற்றி பதிகத்துல சொல்றாங்க. இந்த போற்றி போற்றின்னு திருவாசக பதிகம் வரும், அதுல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாரடை ஐந்தாய் பராய் போற்றி, போற்றி போட்டுனா மேக்சிமம் திருவாசகம் தான் வரும், போட்டுக்குங்க மாணிக்க வாசகர். அடுத்து பாருங்க, இதனை பஞ்சலிங்க ஸ்தலங்கள்ல அமைத்து காட்டுவர் சரிங்களா. அடுத்து பாருங்க, பிருத்திவி தலம் சரிங்களா. பிருத்திவி தலத்தை வந்து திருவாரூர் சொல்லுவாங்க. அப்பு தலம் வந்து திருவானைக்கா, தேயும் வந்து திருவண்ணாமலை, வாயு வந்து திருக்காலத்தி, ஆகாயம் வந்து சிதம்பரம், சிதம்பரத்தை வந்து சித்து பிளஸ் அம்பரம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சிதம்பரத்தை எப்படி பிரிக்கிறாங்க, சித்து பிளஸ் அம்பரம் அப்படிங்கிறாங்க. சிதாகாசம் என உணரலாம், சிதாகாசம் சிதம்பரத்தினு சொல்றாங்க, சிதாகாசம் உணரலான்றாங்க. நமது உடம்புல இருதயத்துல இருக்கும் பரவெளி ஏத்தா இது உணர்த்தது. இதயத்துல இருக்கக்கூடிய ஒரு வெளி, ஒரு பரவெளி, ஒரு 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 வெற்றிடம், அதத்தான் வந்து உணர்த்ததுன்னு சொல்றாங்க. இத வந்து தகரா காசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன உணர்த்துது அப்படின்னா சிதாகாரம் சரிங்களா. அந்த அந்த வெளி, அந்த பரந்த வெளின்னு சொல்றோம்ல, ஒரு வெற்றிடம் தெரிஞ்சுட்டாங்களா, அந்த வெற்றிடத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா தகரா காசம் அப்படின்றாங்க. சிதம்பரம் அப்படின்னா சிதாகாரம், அந்த வெற்றிடம் அந்த பரவெளியை வந்து தகரா காசம் அப்படின்றாங்க. இந்த தகரா காசத்தில் ஒரு சித்து பொருள் உள்ளது. சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலத்திலும் மதுரை வெள்ளியம்பலத்திலும் திருவாலங்காட்டுல வந்து ரத்தன சபையிலும் திருநெல்வேலியில வந்து தாமர சபையிலையும் திருக்குற்றாலத்துல வந்து சித்திர சபையிலும் நடனம் இடக்கூடிய நடராஜனே நமது சித்தத்திலும் நடனம் புரிகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் வந்து நமது உடம்பும் வந்து இயங்குது. அந்த நடனம் வந்து நின்றுட்டோம்னா நம்மளோட உயிர் உயிரோட இயக்கமும் வந்து நின்றுடும் அப்படின்றாங்க. இவன் வந்து ஓய்வின்றி எப்போதுமே வந்து நடனம், சிவபெருமானை சிவசாமி தான் வந்து இங்க இவன் போட்டிருக்காங்க. ஓய்வின்று நடனம் புரியும் போது சரிங்களா, திருநடனம் புரியும் போது புரிகிறான் அப்படிங்கிறதையும், இந்த ஆட்டத்தாலதான் வந்து அண்டங்கள் அனைத்துமே ஆடுது அப்படிங்கிறதையும் எதனால் அறியலாம், திருமந்திரத்தால் அறியலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். சுவாமியோட திருநடனத்தாலதான் இந்த உலகமே இயங்குறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை யார் சொன்னாங்க, திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா நம்ம சிவா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளரண்டம் ஏலாட பூதங்களாட பூன முழுதாட நாதங்கொண்டாடினான் ஞானானந்த குத்தே தத்துவம் ஆட ஆட சதாசிவம் தானாட சித்தமும் ஆட சிவசக்தி தானாட வைத்த சராசரமாட மறையாட அத்தனும் ஆடினான் அம்பல கூத்தா கூத்தே அத்தனும் ஆடினான். அத்தன் அன்பானவர் அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றாரு.
ரொம்ப மகிழ்ச்சியோட அத்தனும் ஆடினான் அம்பல கூத்தே. இதுதான் வந்து அந்த அடியார் அந்த பக்குவம் அப்படின்னா சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை சொற்களை பயன்படுத்துவது. நம்ம கூட யார்கிட்ட பேசும் போது சரியான சொற்களை பயன்படுத்தணும். ஒருத்தர் யார் நிர்ணயிக்கிறது அவங்களை பயன்படுத்தக்கூடிய சொற்களை வச்சுதான் பயன்படுத்துறது. இங்க சிவன் சுவாமி வந்து வெளிப்படுத்தும் போது தெரியாதனமா அவர் வந்து ஆர்வப்பலர்ல அவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. ஆனா இவர் திருமலர் பாருங்க, அத்தனும் ஆடினா நம்மள கூத்தே அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் இப்படி படிக்கிறோம்னா அப்பதான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா கடைசி ரெண்டு லைனு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனும் படிச்சுட்டோம்னாவே அதுதான் நம்ம எக்ஸாம்ல இது வரைக்கும் மேக்சிமம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இது யாரை பத்தி திருமலர்னு சொல்லி நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அத்தனை யார் சொல்லிருக்காங்க, திருமலர் தான் சுவாமியை சொல்லியிருக்காங்க. அத்தனை மாடினா நம்மள கூத்தே. நடராஜர் வந்து பஞ்சாட்சரத்துல நடனம் புரிகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சராட்சரத்துல தான் வந்து நடராஜர் வந்து நடனம் புரிகிறாரு. அவருக்கு திருவடியில வந்து நாக்கரமும், திருவடி அந்த பாதத்துல வந்து நாக்கரமும், உதரத்துல வந்து மாக்கரமும், தோல்ல வந்து சீகரமும், திருமுகத்துல வந்து வாவும். திருமுகம் வா அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு வாக்கு வந்து நம்ம சிவசக்தி அப்படின்னு சொல்றோம்ல சிவ, அதுல வந்து சி வந்து சிவபெருமானையும் வா வந்து சக்தியும் குறிக்கும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப முகத்துல வந்து வாவும், திருமுடியில வந்து யா, யா அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். திருமுடியில வந்து யாவும் விளங்குது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, ஆடும் படிகேனல் அம்பலத்தானே ஏனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதகம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பசுருமுகம் வாடியப்பார் சாரிப்பா பசுருமுகம் வா முடியப்பார் அப்படின்னு பாடல் உணர்த்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருன்னு சொல்லல. இது பாருங்க, கூத்து வந்து லாஷ்யம் தாண்டவம் என இரு வகைப்படும். இது வந்து 2019 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கூத்து அப்படிங்கிறது லாஷ்யம் தாண்டவம் அப்படிங்கிறது. லாஷ்யம் தாண்டவம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. மகளிர் ஆடுவது வந்து லாஷ்யம், ஆண்மகன் ஆடுவது வந்து தாண்டவம். மாயா மரத்தை அருளால ஸ்ரீ சுவாமியோட அருளால ஆன்மாவை மேலே எடுத்து ஆனந்த கடல்ல மூழ்கி இருக்க செய்வதுதான் திருநடனத்தின் கருத்தாகும். சாமி ஏப்பா அந்த மாதிரி நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறாருன்னா இங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. மாயா மனத்தை வந்து ஓட்டிடுறது, அந்த பேய் ஓட்டுறோம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி மாயா மனத்தை ஓட்டி கண்ண மனத்தை வந்து சுட்டு குழந்தைங்க சப்பு பண்ணிட்டா சூடு வச்சிருவேன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கண்ண மனத்தை வந்து சுட்டு காக்கா சுட்டு ஆணவ மனத்தை வந்து வழியடங்கு அமுக்கி ஆணவ மனத்தை வந்து வழியடங்கு அமுக்கி அருளல் ஆன்மாவை வந்து மேலே எடுத்து ஆனந்த கடல்ல மூழ்கி. இவ்வளவு சேவை பாருங்க சாமி. அதற்காக தான் இப்படி ஒரு நடனம் அப்படின்றாங்க. பாடல் வரியா கொடுத்திருக்காங்க. மாயை தனயுதரி வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரி வாரிதியில் ஆன்மாவை தான் என அழுத்தல் தான் எந்தை யார் பார்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்டங்களையும் பகிரண்டங்களையும் ஆட்டி வைக்கும் ஆற்றல் வாய்ந்த அம்பலவன் அடியாருக்கு எளியவனான் பந்தருளும் புரியும். அண்டங்களையும் பகிரண்டங்களையும் சாமி ஆட்டி வைப்பாங்க, ஆனா அடியார்களுக்கு சுவாமி எப்படி இருப்பாரா, எளியவனாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரிப்பா, அடியாருக்கு சுவாமி எப்படி இருக்காங்க, ரொம்ப எளியவனாகத்தான் இருப்பாங்கன்றாங்க. அருமை உடையவன் என்பதை நந்தனார் பெற்றான். இது ரொம்ப ரொம்ப இது ஒரு ஸ்டோரி என்பாருங்க. நந்தனார் சொல்றாங்க, பெற்றான் சாம்பான் இவர்களுக்கு காட்டிய பேரன்பினாலும். நந்தனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பெற்றான் சாம்பான்னு ஒருத்தர் இருக்கு. அது ஒரு ஸ்டோரி நான் அப்புறம் சொல்றேன், நீ டைம் ஆயிடுச்சு. பெற்றான் சாம்பானுக்கு கொடுக்க முக்தி அப்படின்னு சாமியை வந்து ஒரு திருவளச்சிக்கு எழுதி சொல்லியிருப்பாரு. யார்கிட்ட, உமாபதி சிவன் சுவாமிக்கு. உமாபதி 14 சாஸ்திர நூல்கள் எழுதின ஆசிரியர்கள் சொன்னல்ல, அதுல ஒரு ஆசிரியர் வந்து உமாபதி சிவன். அவர் வந்து 8 நூல்கள் சாஸ்திர நூல்கள் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஸ்டோரி வரும். அவருடைய நாங்க உமாபதி சிவாச்சாரியரோட ஸ்டோரி வரும். அதுல வந்து பெட்டான் சாமான் வருவாங்க. அதுல வரக்கூடிய அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரி வந்து சாஸ்திரங்கள் வரும்போது சொல்றேன். சைவ சாஸ்திரங்கள் வரும்போது, ஏன்னா இந்த மாதிரி கதைகளை தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால மிக எளிமையா கேள்வி கொண்டானா பதில்களை வந்து உங்களால
சுலபமா கொடுக்க முடியும் சரிங்களா. அதனாலதான் ஒரு ஒரு இடத்துல ஏதாவது ஸ்டோரி வந்ததுன்னா அந்த ஸ்டோரி சொல்லி சொல்லி சொல்றேன் நான். ஏன்னா அங்க ஆன்சர் வந்துட்டா கூட அந்த ஸ்டோரி ஞாபகம் வரும்போது ஓ இந்த ஸ்டோரிங்கும் போது வந்தாங்கல்ல சொன்னாங்கல்ல மேமே அப்படின்னு அப்படி ஞாபகம் வரும். அதுக்காக தான் சொல்றேன். நந்தனார் பெற்றான் சாம்பான் சரியா. இவங்களுக்கு வந்து காட்டி பேர் அன்பு. சேரமான் வெறுமானுக்கு சிலம்பொழி காட்டி அருள் செய்தமையினாலும் சேக்கிரார் வெறுமானுக்கு திருத்தந்தபானம் இயற்ற உலகலாம் என அடியெடுத்து கொடுத்தமே இருந்தலையவற்றாலும் அறியலாம் அப்படின்றாங்க. இந்த பெட்ரான் சாமான்னா ஷார்டா சொல்லணும்னா அவர் வந்து இந்த படிப்பறிவு இல்லாதவரு எப்படியாவது சாமி தொண்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்ப அந்த உமாபதி சிவன் வந்து கொற்றவன் குடியில வந்து குடியமைச்சு செஞ்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு இவர் வந்து சரி ஏதோ செய்யணுமே. அப்ப இவருக்கு தெரிஞ்ச தொழில் தான் அடியார்களை பொறுத்த வரைக்கும் பா இது செய்யணும் அது செய்யணும். 63 நாயன்மார்களுமே வந்து பொண்ணு பொருளா பொருளா நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை செஞ்சுதான் அவங்க வந்து இறைவனை போய் அணைஞ்சாங்க. அதே மாதிரிதான் இந்த பெட்ரான் சாமானும் படிப்பறிவு இல்லாதவர் ஒரு விறகு வெட்டுறவரு. விறகு வெட்டி 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 அந்த குடிலுக்கு அந்த மடத்துக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் வந்து சுவாமி கனவுல பெட்ரான் சாமானுக்கு கொடுக்க முக்தின்னு அவர் கனவுல வந்து இதை போய் நீனு உமாபதி சிவன் கிட்ட கொடுத்துரு அப்படிம்பாங்க. உமாபதி சிவன் சாமியும் வந்து உமாபதி சிவன் கிட்டையும் கொடுப்பாரு. அவர் படிச்ச உடனே அவர் உமாபதியை பார்ப்பாரு. பார்த்த மாத்திரமே வந்து இந்த பெட்ரான் சாமானுக்கு வந்து முக்தி கிடைச்சிடும். இது பெரிய ஸ்டோரி. எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த விறகு வெட்டி கொடுக்கும் போதே அதுல என்னன்னா ஒரு அன்புதான். நீங்க அன்போட எது செஞ்சாலும் அது இறைவனை போய் சென்றடையும் அப்படிங்கறத அந்த கூற்று. பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கலாம் சுவாமி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றது. இந்த மாதிரி ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்குங்க, ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி ஒன்னொன்னு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உலகலாம் அப்படிங்கிற இந்த அடி யாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, சேக்கிலாருக்கு இவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு சரிங்களா. அடுத்து பாருங்க. இக்கூத்தரின் திருவுருவம் கண்டு கழித்த திருநாவுக்கரசர். இப்படிப்பட்ட சுவாமிய பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு தடவை 2-3 ஆடியோக்கு முன்னாடி கேட்ட பார்த்தீங்களா, பார்த்திருக்கேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்களா, அது யாரு திருநாவுக்கரசர் தான் பார்த்திருக்காரு. சொல்றாரு பாருங்க. குனித்த புறமும் கொவ்வை செவ்வாயில் குமை சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால் விண்ணீரும் நித்தமுடைய எடுத்த பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் சொல்றாங்க. இந்த திருநாவுக்கரசர் பாடின இந்த பாட்டு அந்த காலத்துல எழுதப்பட்டது. ஒரு 6 அந்த மாதிரி 4-6 எழுதுனது. அதுக்கப்புறம்தான் வந்து நடராஜருடைய சிலையே வந்தது. நடராஜருடைய சிற்பம் வருவதற்கு முன்னாடியே இந்த பாட்டு பாடிட்டதா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி பாடிட்டு இருப்பாங்க. புனித்த குருவும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிற்பம் சுவாமிய வந்து அப்படியே ரசிச்சு பார்த்திருக்காரு. நம்ம எல்லாம் இப்ப எதையோ நம்ம ரசிக்கிறோம், எதையோ பாக்குறோம். எது அன்பு, எது உண்மையான அன்பு, எது அழகுன்னே தெரியாம நம்ம இருக்கோம். அவ்வளவு அறியாமையில நம்ம மூழ்கி கிடக்குறோம். நம்மளோட குழந்தைகளை வந்து நல்ல வழியில வந்து கொண்டு போகணும், அது நம்மளுடைய கடமை. என்னதான் நீங்க படிச்சாலும் எக்ஸாம் எழுதினாலும் அந்த உங்க வீட்டுல இருக்கிறதோ இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதோ அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம தான் எடுத்து சொல்லணும். சினிமாவை விட அதுல இருக்க அழகுகளை விட இந்த மாதிரி பாருங்க, எப்படி ரசிச்சு பாக்குறாங்க பாருங்க. குனித்த புறமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறப்பும் அந்த கொவ்வை படம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சுவாமியோட இதழ் அப்படியே சின்ன சிரிப்பா சிரிக்கிறாங்களா மாமா. குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீனி அப்படியே பல பலான்னு இருக்குது. சுவாமி மீனி பால் விண்ணீருன்றாங்க. இனித்தமுடைய எடுத்த ஒரு பாதமும் அந்த பாதம் பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு லட்டு எடுத்தா எப்படி இருக்கும் அதான் சொல்றாரு. இனித்தமுடைய எடுத்த ஒரு பாதமும் அப்பா இந்த அதை பார்த்துட்டுனாலே போதுமே, இனிமே எனக்கு எதுக்கு இந்த பிறவி அப்படின்றாங்க. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, எனக்கு வேற எதுவுமே வேணும்னு அர்த்தம். இது வேணும் அது வேணும் அப்பெல்லாம் எதுவுமே கேட்கல, இன்னும் பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இது இந்த மாதிரிதான் மகிழ்ச்சி. மனம் சொல்லி மனம் தான் சொல்லணும் இது நமக்கு நல்லது, இது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னு. மூளை சொல்றது கேட்க கூடாது அப்படின்றது. இது எப்படி கம்பேர் பண்ணி சொல்றதுன்னா, இப்ப நூடுல்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிடுதுன்னா அது இந்த டிவியில பாக்கறதுனாலதான் அந்த குழந்தைங்க சொல்றாங்க. நம்ம மனசு சொல்லி நாக்கு எச்சு ஊறி சாப்பிட்டதுல பலாப்பழம் மாம்பழம் அப்படி நம்ம சாப்பிட்டோம், ஆனா குழந்தைங்க எப்படி கேட்கறாங்க அந்த மாதிரி கேட்கறாங்க. சரி ஓகே, கிளாஸ்க்கு வந்துடலாம்ப்பா. என்று முழு ஓவியமாக பாடல் மூலம் சித்திரத்து காட்டுகிறார். அதே மாதிரி திருமூல சொல்றாரு பாருங்க. இத்திருநடனத்தை புலி புலி கண்டவருக்கு புனலூருமா போல் களிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் அந்த கூத்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே துளிக்கும் அருண் கண்ணீர் சோர் நெஞ்சுருகும். அப்பா அந்த நடனத்தை பார்த்துட்டா அப்படியே அருண் கண்ணீர் சோ நெஞ்சுருவோம், அப்படியே உள்ளம் உருகி அப்படியே கண்ணீராக சுருகுன்றாங்க. ஒளிக்குள் ஆனந்த ஆனமும் தூரம் உள்ளத்தே, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஆனந்தம் அந்த அமுதம் சொல்றாங்கல்ல ஆனந்த அமுதம் வந்து உள்ள
உருகி உருகி வரும் அப்படிங்கறது அந்த ஆனந்த திருவுடைய பார்த்துட்டா அப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்றாரு இந்த பாடல் மூலியமா நமக்கு. ஆதலால் நாமும் இத்தகைய தத்துவங்களும் மாண்புகளும் வாய்ந்த ஆனந்த கூத்தரின் அடிமலர்னை வந்து கண்டு ஆனந்திட்டு வழிபட்டு உய்வோமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம